அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் குரல் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாம். அன்பினர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஒரு இனிய மாலை பொழுதிலே நாம் இங்கே உலகளாவிய ரீதியிலே இணையங்களோடாக இணைந்து கொள்கின்றோம். www.muslimkural.com, nilafm.com, sonagar.com மற்றும் tbcuk.com ஊடாக அன்பினர்கள் உலகமெங்கும் எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்னும் ஒரு இனிய மாலை பொழுதிலே ஒரு மக்கள் மன்றம் உங்களோடு இணைந்து கொள்கின்றது. இன்றைய மக்கள் மன்றம் கடந்த வாரத்தை போன்று இன்று நேர்களோடு இணைந்து கொள்ளப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், சமூகத்திலே அன்றாடம், அதாவது ஒவ்வொரு வாரமும் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை எது நோக்கி இருக்கின்றோம், எதிர்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக பல முக்கிய பிரச்சனைகள், அதாவது வரலாற்றிலே நாம் இதற்கு முன்னர் நமது சமூகம், குறிப்பாக நமது சமூகம் கண்டிராத அல்லது அனுபவித்திராத பல விடயங்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இதன் பின்னணி என்ன என்பதை விட இந்த இனவாதத்தின் வளர்ச்சி என்பது நம் ஒவ்வொருவருடைய மனதையும் நிச்சயமாக தாக்கி கொண்டே செல்கின்றது. அதில் நம்ம கடந்த காலங்களில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் இங்கே நாம் கண்டிருந்த ஒரு விடயம், இங்கே இணைந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நேயருடைய மனதிலும் இருக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வி, ஒற்றுமை. எங்கிருந்து இந்த ஒற்றுமையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், எவ்வாறு இந்த ஒற்றுமையை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், எதன் ஊடாக இந்த ஒற்றுமையை அடையப் போகின்றோம், எவ்வாறு நமது சமூகம் ஒற்றுமையாக இருக்கப் போகின்றது, செயற்பட போகின்றது. இதில் இரண்டு விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அரசியல் ரீதியான ஒற்றுமையை எதிர்பார்க்கும் சமூகம் இருக்கின்றது. நம்ம சமூகத்தின் ஒரு பகுதி அரசியல் ரீதியான ஒற்றுமையை எதிர்பார்க்கிறது. அது எதிர்பார்ப்பதில் தவறும் இல்லை. அது எவ்வாறு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், வெவ்வேறு கட்சிகளில் இருக்கும் அல்லது வெவ்வேறு தலைமைத்துவங்களின் அடிப்படையில் அல்லது தலைமைத்துவத்தில் இயங்கும் பிரிவினர் கூட ஒன்றாக இணைந்து ஒரு குரலை எழுப்ப முடியாதா, நமக்கு எதிராக அல்லது நம்மை கவலை கொள்ள செய்யும் வகையிலே இடம்பெற்று வரும் விடயங்களை நாம் எதிர்நோக்க முடியாதா எனும் எதிர்பார்ப்பாகும். இந்த எதிர்பார்ப்பை அடைவது என்பது எத்தனை கடினமானது என்பதைத்தான் இந்த இரண்டு வருட கால வரலாறு நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றது. நம்மால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது அத்தனை சாதாரண விடயம் அல்ல. ஆனாலும் இந்த பிரச்சனைகள் அல்லது இவ்வாறான பிளவுகளுக்கு பிரிவுகளுக்கு அடிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு குறைபாடு. இந்த புரிந்துணர்வு குறைபாடு என்பது எங்கே வளர்கின்றது, எப்படி வளர்கின்றது என்று யாராலும் சொல்ல முடியாது. இது திடீரென அருகருகே இருக்கக்கூடிய இரு நண்பர்களுக்கு இடையில் கூட உருவாகலாம். அதே போன்று ஒரு பாரிய ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலே கூட உருவாகலாம். ஏனெனில் இது கருத்து வேறுபாடு என்பது இருக்கின்றது. இந்த கருத்து வேறுபாடு, புரிந்துணர்வு குறைபாடு, இது எல்லாம் சாதாரண மனிதனுடைய இயல்பான பழக்க வழக்கங்கள் அல்லது உணர்வுகள். இந்த விடயங்களிலே நம்மிடம் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு பண்பு தான் நிதானம். அந்த நிதானத்தோடு நாம் சில விடயங்களை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வாரத்தின் விடயத்திற்கு வருவோம். இந்த வாரத்தின் விடயம் தம்புள பள்ளி விவகாரமாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் விளம்பரப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே தம்புள பள்ளி விவகாரம், அதில் கலீல் மௌலவி அவர்களுடைய ஈடுபாடு அல்லது அவர் அந்த தமிழ முஸ்லிம் சமூகம் அல்லது அந்த பள்ளிவாசலை அவர் பிரதிநிதித்துவம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு, அல்லது அவர் ஏன் அவ்வாறு சென்றார், அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை வழங்கியது போன்ற சில கேள்விகள் இன்று நமது சமூகத்தில் இருக்கின்றது. இந்த விடயத்தை சற்று நாம் ஆழமாக எதிர்நோக்க வேண்டிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கின்றது. காரணம், கலீல் மௌலவி என்பவர் அங்கு தானாக சென்றாரா இல்லை யாராவது அவர்களை அனுப்பினார்களா என்ற விடயத்தை சரிவர ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமலே பல சந்தர்ப்பங்களிலே ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது என்று தெரியாமலே கூட நம்மத்தியிலே கருத்து பரிமாறல்கள் இடம்பெறுகின்றன. அதே போன்று சாடல்கள் கூட இடம்பெறுகின்றன. அதை நாம் மறைப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே இவ்வாறான நிலையிலே நாம் குறித்த, அதாவது சம்பந்தப்பட்டவர்களிடம் இது தொடர்பாக உரையாடுவதன் மூலம் ஒரு புரிந்துணர்வு குறைபாடு ஏதாவது ஒரு பக்கத்தில் உருவாகி இருந்தால் அதனை நாம் நிச்சயமாக களைந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. அந்த வகையிலே சம்பந்தப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழ பள்ளி நிர்வாகம், அதே போன்று கலீல் மௌலவி அவர்கள். இதனை அடுத்து இந்த விடயத்திலே தற்காலத்திலே சம்பந்தப்பட்டிருப்பது YMMA. இலங்கையில் YMMA பல தசாப்தங்கள் இயங்கிய அனுபவத்தை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சமூக விடயங்களிலே பெரும்பாலும், அரசியல் தவிர்ந்த சமூக விடயங்களிலே பெரும்பாலும் ஈடுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த அமைப்பின் ஈடுபாடு, அது மாத்திரமன்றி பள்ளி நிர்வாகத்தின் தற்போதைய நிலைப்பாடு, இவை தொடர்பாக நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது.
இதன் அடிப்படை காரணம் என்னவென்று கூறுவோமாக இருந்தால், திடீரென ஒரு ஜும்மா பிரசங்கம் அல்லது ஒரு ஜும்மாவை நடத்துவதற்காக கலீல் மௌலவி தமிழ பகுதிக்கு கடந்த மாதம் சென்றிருந்த பொழுது அவர் அங்கே சென்று அந்த குத்பா பிரசங்கத்தை முடித்த கையோடு அவருக்கும் விகாராதிபதி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைக்குரிய விகாரையின் தலைவராக இருக்கக்கூடிய சுமங்கல தலைமை துறவியாக இருக்கக்கூடிய சுமங்கல தேரர் இமானுலுவே சுமங்கல தேரர் அவர்களுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பிலிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகின்றது. அது மாத்திரமல்ல அந்த சந்திப்பினை தொடர்ந்து கலீல் மௌலவி யாராலும் தொடர்பு கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையிலே அவர் நாட்டை விட்டு சவுதி அரேபியாவிற்கு உம்ராவிற்காக சென்றிருந்தார். எனவே அந்த இடைவெளியிலே இந்த விடயம் வெவ்வேறு கோணங்களை அல்லது வெவ்வேறு வடிவங்களை பெற்றுவிட்டது என்று கூட நாம் கூறலாம். இது இந்த விடயத்தின் ஆரம்பமாக இருக்க அந்த விடயம் எவ்வாறு தொடர்ந்தது அல்லது இரண்டாவது தடவை கலீல் மௌலவி தம்பள பள்ளிவாசல் சார்பாக அதை குறித்த தேரரை சென்று சந்தித்து அந்த தேரரோடு உரையாடும் சில காணொலிகள் கூட வெளியாகியிருந்தன. இதன் பின்னணியிலே என்ன இருக்கலாம், அவர் ஏன் அடுத்ததாக சென்றார், அவர் ஏன் சந்தித்தார் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. எனவே நான் நினைக்கின்றேன் இதில் ஒரு நியாயம் இருக்கலாம். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம், சகல தரப்பும் நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய சகல தரப்பினரும் தமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வழியிலே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை காணலாம் எனும் நம்பிக்கையோடு செயற்படுகின்றார்கள். இன்னும் அந்த செயற்பாடு சில வேளைகளிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக மாறாக இருப்பதனால் சில வேளைகளில் அவை விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது. எனவே இன்ஷால்லா நாம் பார்ப்போம் இந்த விடயத்தில் எவ்வாறு எங்கே அல்லது எந்த இடத்திலே சரியான தகவல் பரிமாறப்படவில்லை, பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன போன்ற விடயங்கள். எனவே சம்பந்தப்பட்ட மூன்று தரப்போடு நாம் இன்றைய மக்கள் மன்றத்திலே நாம் அவர்களோடு உரையாடப் போகின்றோம். அதில் முதலாவதாக கலீல் மௌலவி அவர்கள், அதனைத் தொடர்ந்து YMMA தலைவர் திரு என் கே டீன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசல் சார்பாக வலிமை போன்று அந்த பள்ளிவாசல் சார்பாக பேசவல்ல நிர்வாகக்குழு உறுப்பினர் ஹாரிஸ் அவர்கள், இவர்கள் இந்த மூன்று தரப்போடும் நாம் பேசுவது இன்றைய மக்கள் மன்றத்திலே நாம் அவர்களுடனான உரையாடலுக்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு புரிந்துணர்வு குறைபாடு இருப்பதாக எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு தோன்றியது. எனவே இந்த புரிந்துணர்வு குறைபாட்டினை நீக்குவதற்கான வழி என்ன, எங்கே இந்த விடயம் தவறாக பார்க்கப்படுகின்றது, எதில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது, இந்த முடிவுக்கு நாம் வர முன்னதாக தனித்தனியாக இந்த மூவருடைய உரையாடல்களிலிருந்து நாம் பெறக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. எனவே நாம் இந்த விடயங்களை தனித்தனியாக பார்த்து இப்பொழுது கலீல் மௌலவி அவர்கள் உரையாட போகும் விடயம் அவர் கூறிய விடயங்களாவது ஹரிஸ் அவர்களுடைய அருகில் இருந்து அல்லது அவரையும் அருகில் வைத்து கொண்டு உரையாடிய விடயம் அல்ல. அதே போன்று ஹரிஸ் அவர்கள் கூறுவது கலீல் மௌலவியின் திரு என் கே டீன் அவர்களின் அருகில் இருந்து அல்ல, அவர்கள் தனித்தனியாக அவர்களிடம் உரையாடப்பட்டது. எனவே அவர்களுடைய உணர்வுகள் அல்லது அவர்களுடைய பார்வைகளைத்தான் தனித்தனியாக அவர்கள் இங்கே முன்வைக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மூவருடைய வேர்ஷன்ஸ் அல்லது அவர்கள் தரக்கூடிய தெளிவு, அவர்கள் தரக்கூடிய விளக்கங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக மூவருடைய பேச்சையும் கேட்கும் பொழுது நம்மிடம் ஒரு தெளிவு பிறக்கலாம். அதிலிருந்து நாம் எங்கே எவ்வாறு இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கின்றது அல்லது பிரிந்து நிற்கின்றது போன்ற விடயங்களை அறிந்து கொள்வோம். எனவே இன்ஷால்லா இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிப்பதற்காக நான் நேரடியாகவே முதலில் பேச விரும்புவது கலீல் மௌலவி அவர்களிடம். கலீல் மௌலவி அவர்கள் அவர் தான் இன்று ஒரு பேசுபொருளாக இருக்கின்றார். அவரிடம் தான் எல்லா விடயமும் இருக்கின்றது. அவர் ஏன் அங்கு சென்றார், அவர் எதற்காக அங்கு சென்றார், அவரிடம் இருக்கும் நியாயம் என்ன, இந்த விடயத்தை நாம் அறிவதற்காக அவரோடு உரையாடிய பொழுது நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்கள் தனித்தனியாக தமது பார்வைகளை தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உணர்வுகள் என்பது இன்னுமொருவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை அறியாத ஒரு பேச்சாக இருக்கப் போகின்றது. அதனை நாம் முதலில் செவிமடுப்போம். செவிமடுத்துவிட்டு இன்ஷால்லா இன்று எல்லோரும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோருமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, தமிழிடையே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு குறைபாட்டை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை மாற்றிக்கொள்வோம் இன்ஷால்லா. முதலில் நாம் கலீல் மௌலவி அவர்கள் என்ன கூறுகின்றார் இந்த விடயம் சம்பந்தமாக, அவர் ஏன் தம்புள்ள பள்ளிவாசலுக்கு சென்றார், அங்கே அவர் என்ன எதற்காக தேரரை சந்தித்தார் அல்லது அதன் பின் இரண்டாவது தடவை எவ்வாறு இந்த விடயத்தில் ஈடுபட்டார் போன்ற விடயங்களை அறிந்து கொள்வோம் இன்ஷால்லா. முதலில் இப்பொழுது நாம் கலீல் மௌலவி அவர்களுடனான அந்த உரையாடல், அதில் அவர் தந்த அவருடைய பார்வையை இந்த நேரத்திலே உங்களுக்காக இணைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த முஸ்லீம் நேயர்களே,
தமிழ் வள்ளி விஷயமாக ஆரம்பத்தில் 2 வருடங்களுக்கு முன்னால் உடைத்து அதை காயப்படுத்தி அதில் பெரிய கட்டாசங்கள் பண்ணி அதில் பெரிய கலாட்டா ஒன்று மாற்று மதத்தினர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பள்ளியை அகற்றி முற்று முழுசாக இல்லாமல் ஆக்கிற திட்டம் ஒன்று போட்டு அங்கே வந்தாங்க. அது ஏதோ ஒரு அமைப்பில் அது பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அந்த பள்ளிவாசல் அமைஞ்சு கொண்டிருந்தது. ஆனால் புகஞ்சு கொண்டு தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு பிடிச்சு கொண்டிருக்கிறது. யாரும் இது சம்பந்தமாக எந்த விதமான பேச்சும் பேசலை. பிரசிடென்டோட நான் நேரடியாக பேசினேன், 2 மணித்தியால பேச்சு பேசினேன், 2 மணித்தியால பேச்சு நேரடியாக இது சம்பந்தமாக. அவர் பிரசிடென்டே சொன்னார், இதுவரையில் தாரும் வந்து பேசலை, நீங்கள் தான் பேசுறீங்க. சரி, உடை தெரிவதோ இடம் மாற்றுவதோ கிடையாது. தம்புள்ள பள்ளி மட்டுமல்ல, 2600 பள்ளிகள் இலங்கை நாட்டில் இருக்கின்றது. இந்த ஒரு பள்ளியை நான் இடம் மாற்ற ஆள் அல்ல, உடைக்கிற ஆள் அல்ல. நான் பள்ளி உடைக்கிறவன் அல்ல, பள்ளி கற்றவன், பள்ளி திறக்கிறவன் நான். ஆனால் ஒன்று பூஜைவத்துமா, நீங்கள் இப்படி செய்யுங்க. அவரை எப்படி சரி சமாளிச்சு கொண்டு, தேரோக்களை சமாளிச்சு கொண்டு அவர்கிட்டால விஷயத்தை சாதிச்சுக்கோங்க. அவருடைய கையில தான் விஷயம் ஈக்கி, அவருடைய கையில தான் சப்ஜெக்ட் ஈக்கி, எங்களால் ஒன்றும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாதிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குண்டான மாதிரி அமைப்பில் அவரை சந்திக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குமா நடக்குமான்னு பார்த்து கொண்டிருந்தோம். சரியான முறை கிடைக்கல. போன 8ஆம் தேதி, 5ஆம் மாதம் 8ஆம் தேதி, 5ஆம் மாதம் 8ஆம் தேதி கேட்டபில்லரை பிடிச்சி ரோட்டை வெட்டிக்கிட்டு வராங்க. அப்போ ரோட்டை வெட்டிட்டு வர நேரத்தில் அவங்க தடமாறினாங்க. அதோட நிர்வாகமும் அந்த பள்ளியுடைய ஹசரத்தும் தடமாறினாங்க. என்ன செய்யறது, யார் விவரம் பிடிக்கிறது, எல்லாரும் அடிச்சடிச்சு பார்க்க ஒருத்தருமே இதுக்கு ஆன்சர் பண்ணல. யாருமே இருந்தாலும் இது ஏற்பாடு இல்லை. அப்போ என்கிட்ட கெஞ்சினாங்க, மௌலவி இதை நிப்பாட்டுக்கு மௌலவி பாருங்களேன், இப்படி அவமானமாக இருக்குது, பள்ளி உடைக்க போகிறான் உடைக்க போகிறான், அந்த கெட்ட பேர் பிடிச்சிட்டு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான் நிப்பாட்டுங்களேன். அதை உடனே உடனடியாக போலீஸ் மாதிபரோட பேசி, போலீஸ் பதியோட பேசி, சார் இன்னைக்கு நத்தரை தரண்டு சார், அப்படிட்ட எங்களுக்கு அகௌரவப்படுத்தாங்க, எங்களுக்கு கேவலப்படுத்தாங்க. இல்லை பள்ளி உடைக்கிற இல்லை, கக்குசை தான் உடைக்கிற, கக்குசை உடைச்சா என்ன, பள்ளி உடைச்சா என்ன, ஒரு ஊடு உடைக்கலாம், கக்குசை உடைக்கலாதே, ஊருடைகள் கக்குசை உடைக்கலாம், ஊடு இல்லாமல் வாழையிலும் கக்குசு இல்லாமல் வாழையிலாம், தயவுசு நீ நிப்பாட்டுங்க சார், இதை நீங்கள் நிப்பாட்டுங்க சார். நாங்கள் பேச்சுவார்த்தை போடுறோம் நிப்பாட்டுங்க, பேச்சுவார்த்தை போறீங்களா, ரைட், உடனே நிப்பாட்டினா, உடனே அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி கடப்பிலரும் நிப்பாட்டினா. இது மங்கள தேர்வை தான் அதை விட்டு உடைக்கிறதுக்கு உண்டான திட்டத்தை போட்டு வந்திக்கிறான். உடனே நிப்பாரு. அது பின்னால் நான் பேச்சுவார்த்தைக்கு மாஷா அல்லான்னு போனோம். பேச்சுவார்த்தைக்கு நான் சுயமாக தான் போனேன், யாரும் சொல்லி இல்லை. ஏன்னா யாருமே இது பேசல, இறங்கல்ல, யாருமே இறங்கல்ல, யாருமே 2 வருஷமாக இறங்கல்ல, எந்த அமைச்சரும் பேசவும் இல்லை. இது ஏன் இந்த பள்ளி உடைக்க போறான்ன்றது தேடுவோம்னு சொல்லி தான் நான் 4 பேர் கொண்டு ஒரு குழு உண்டு. நாங்கள் டிஃபென்ஸில் ஒருத்தர், அதோட எங்களோட இருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னும் எங்களை கொழும்பு சேர்ந்து ஒரு சகோதரர், 3-4 பேரும் சேர்ந்து போனாங்க. சுமங்கல தீரம்பரர் போனோம். போயிட்டு ஹாமதுருவனி ஐ ஹாமதுருவனி பள்ளியை கடந்த அண்ணே முகத் அப்பந்தீன் அறியாது திருவனி, எங்களால் இந்த மாதிரி தவறையும் தான் சொல்லுங்க, நாங்கள் சமைச்சு கொள்கிறோம் ஹாமதுருவனி அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட தாழ்மையாக கேட்டோம். அவர் சில ரைட் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார். சொன்னார், நான் 55ஆம் ஆண்டு மகனவுனே, சிங்களத்திலேயும் பேசுகிறேன் மம எத்தா சமசிய பனஸ்பாய் மகனவுனா நாயக ஹாமதுருவாக இல்லை மகனவுனா எத்தோட்ட மட வயசு அவருது ஹாத்தாய் எனக்கு 7 வயசு 60ஆம் ஆண்டு ஒருத்தர் வந்தார் முஸ்லீம் ஆளுண்டு முசுமா லெபே இப்ராஹிம் சொல்ற ஒரு மனுஷன் வந்தார். வந்து அந்த பொட்டணி வியாபாரம் நல்ல ஒரு பெட்டியை வச்சு கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டு வந்தார். போய நாளைக்கு வந்து அப்படி வியாபாரம் பண்ணுவார், பன்சலை பூமியில் வியாபாரம் பண்ணுவார், மோயிரன் காப்பு காதுப்பு உடன்மா வியாபாரங்கள் பண்ணுவார். அது பின்னால் அவர் அதை அவடைய இடத்துல படுப்பார், அந்த கேட் அடியில் படுப்பார் ரோட்டில். இப்படி வியாபாரம் பண்ணி கொண்டு ஹாமதுருவனில் பழகினார். இந்த நாயக ஹாமதுருவனோட நல்லா பழகினார். 1960ஆம் ஆண்டு நல்லா பழகினார், நல்ல இடம் பிடிச்சி கொண்டார், மனசு வெண்டார், நல்ல ஒரு தன்மை உள்ள மனுஷன் அவர். அப்போ நாயக ஹாமதுருவனோட நல்லா பழகினது காரணமாக நாயக ஹாமதுருவன் சொன்னார், பன்சலைக்கு வருவார் போவார். நாயக ஹாமதுருவன் சொன்னார், இந்த இப்ராஹிம் உனக்கு பொட்டியதெல்லாம் தூக்கி வச்சு தடமாறையலாம், நீ அந்த அவடத்தில் ஒரு விதமான ஒரு கூடாரம் கொண்டு அடிச்சுக்கோ, அவடத்தில் ஒரு கூடாரம் கொண்டு அடிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டி கொடுக்க, அவர் அவடத்தில் கூடாரம் கொண்டு அடிச்சு 4 கணுவை நாட்டி ஓலையை கட்டிக்கிட்டு கூடாரம் அடிச்சுக்கிட்டு
வியாபாரத்தை பண்றது, திங்கிறது, படுக்கிறது, தொழுறதும் அதிலே தாமரை, அவர் அதிலே தொழுது கொள்வார். மார்க்கப்பட்டுள்ள மனுஷன் எப்படி அப்படி அவர் முகத்துவது புறவட்டமாவன் அப்படி 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 வந்து அப்படி வந்து அப்படி வந்து இந்த 80 ஆம் ஆண்டு அவர்கள் இந்த பின்னால பெரிய பள்ளியா மாறிச்சு. மேகஹென பள்ளியா குயிலானி மந்தான்னித்னி அம்மா மேகஹென பள்ளியா குஷால பள்ளியா குயிலா மமதான்னித்னன் மமன அத்திரகலா பந்தின் பா மேக கருணாகரல பந்தின் பா மேகது பெருமன்ன மிக அனுமத கரண மமது உண்ணித்ன கொஹைவத் கொஹைவத் பலாத்பா நாயத்தனவல்ல மேகரு லியாபதிச்சு கரண மமது உண்ணித்ன மேக ஏக இத்திஹாசே ஏ ஏ பள்ளி இத்திஹாசே மேகாய் இட்டதடி லொகு முனார் இத்திஹாசியா திருவனை கேட்டு பலண்டு இத்தியாசியாத்ன போகத்தமாய் பள்ளி தென் ஏக ஏக இது பெத்தங்க வித்தியாண்டுகோ புஜோதுமா ஏக பெத்த வித்தியாண்டு தென் மேக அப்பே அப்பே புண்ணிய பூமி சலசுமா மேக அப்பே டெம்பிள் அப்பே 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 விஹாரஸ்தான பரிசர பூமியை மேக மே பூமியை தமாய் மே பிளான் மே தீர்ந்து பிளான் பிளானோட காட்டினாரு அந்த பிளான்ல எல்லாம் அடங்கப்பட்டிருக்குது அதுல A9 விகல்ப மார்க்கேன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு A9 விகல்ப மார்க்கே இதெல்லாம் சலசும் அனுமத பண்ண இதெல்லாம் எப்ப தெரியுமா சலசும் பண்ணிக்கிறது 82 ஆம் ஆண்டு எழுத்து மூலமா எல்லாம் காட்டினாரு 82 ஆம் ஆண்டு சலசும் பண்ணப்பட்டிருக்குது பிரேமதாசர் கவர்மெண்ட்ல அது அது பின்னால் அது அப்படி வந்து வந்து யுத்த காலத்துல சல்லி ஒதுக்கீடு செய்யலாம் இப்ப யுத்தம் முடிஞ்சு இப்ப சல்லி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது 550 மில்லியன் 550 மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சிருக்குது இந்த புண்ணிய பூமியுடைய அந்த 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 புனர் நிர்மாணங்களுக்காக வேண்டி 550 கோடி 550 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அப்ப அந்த பிளான் எல்லாம் காட்டு 2014 பிப்ரவரி 25ஆம் தேதி தான் கேபினட்ல போட்டு கெசட் பண்ணிக்கிறான் இப்ப நான் கேக்குறேன் கேபினட்ல போட்டு கெசட் பண்ண கொள்ள எங்கிட்ட வந்து எங்கிருந்தாங்க அப்படி கேபினட்ல எல்லையா போட்டிருக்கிறார் கேபினட்ல போட்டு கெசட் பண்ணிக்கிறான் இந்த புண்ணியபூமி சலசுமைய அப்படி கெசட் பண்ற நேரம் தமிழ்ல விஹார புண்ணிய பூமி என்று சொல்லி கெசட் பண்ணும் பொழுது எங்கடவங்களை கேட்கிறீச்சு எங்கட பள்ளிக்கு என்ன சார் நடக்குது எங்கட பள்ளிக்கு என்ன சார் நடக்குது இந்த கேட்கிறீச்சு யாரும் கேட்டில்ல அது பண்ணிக்குது இப்ப சம்பூர்ணமா அந்த விஷயத்த செய்யறதுக்காக வேண்டி சல்லி ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால இதைத்தான் எங்களுக்கு தலைவர் சொன்னாரு நீங்க எப்படியாவது அவரை சமாளிச்சு வேலையை வாங்கிக்கோங்க எப்படி சரி விஷயத்த செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னதுலேயே விளப்பம் அதுதான் சங்கையானவர்களே இதுதான் முதலாவது சுற்று பேச்சு அதுவும் நான் கேட்டேன் ஹாமதுரோணி அப்ப நீ பள்ளி உடைச்சிட்டு எங்களை வரியா அப்ப எலவள தாண்டேன் அது ஹாமதுரோணி அனேப்பா ஹாமதுருவனேப்பா எப்பா அப்ப எலவாண்டேப்பா அப்படி ஒயாரி கோயங்காரிட்டு மத்தியண்ட அப்பி அப்பி ஒகே இன்னா ஒய் பிடி பாசம் கிளைய தீனோனே கிளைங்க அப்பிட்டு அக்கறை அப்படி கிளையிட்ட விழா இன்னா ஹாமதுரோணி அப்ப எலவா தாண்டேப்பா ஹாமதுரோணி அப்படி அப்பி 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 ஒட்டு கிரிபியில ஹதிச்சே ஒன்றுமே ஹாமதுருவனி அப்பி அப்பிட அப்பிட கிரி போல தீனு பௌத்த அம்ம அப்பிய போஷண இருபதினு பாத் பௌத்த காந்தாவான் அப்பே ஷரீரே துவானே சிங்கலே ஹாமதுருவனி சிங்கலே அப்பி மல்லிலனே ஹாமதுருவனி மல்லில தம்பிலனே உங்களும் ஐயலா அப்பிட மேம் இருக்கிறாண்டிப்பா ஹாமதுருவனி ஹாமதுருவனி அப்பே அப்பி அப்படி மத்தியில் ஹாமதுருவனி மே மகே மத்தியத்திரா கேன்னே மம தீந்துவா கரகன் என்ன அப்படி சமாஜம் ராஜன் தீந்துவா கரகன் என்ன ஹாமதுருவனேண்டு முதலா சுற்று பேச்சுவார்த்தையில முடிச்சிட்டு அது என்ன சுயமான பேச்சுவார்த்தை அது பேச்சு அந்த பேச்ச பேச்சினத்தோடு நான் உம்ரா பேத்தன் அந்த நேரம் பேசினும் 11ஆம் தேதி பேசினும் சென்ற மாதம் 11ஆம் தேதி பேசினும் 12ஆம் தேதி ஃப்ளைட்டே இருந்தேன் இங்கே வந்து பார்க்கணும் எல்லாம் நெருப்பு வச்சுட்டானு எல்லா பேப்பர்காரும் நெருப்பு வச்சுட்டானு பத்தி எரியுது என்னைய பெத்து எல்லாம் ஓ ஓ ஓன்னு பத்தி எரியுது நான் வந்து பார்க்குறோம் வந்து இறங்கு நடிக்க எல்லாம் பெரிய பலாயிரி எல்லாம் கண்டரெண்ட மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்கிறான் குழப்பறது தான் தேவை எல்லாருக்கும் எல்லாருக்கும் குழப்பத்தான் வேணும் இந்த வேலையை முடிக்கிற விஷயம் ஒன்று யாரும் பேசல கேபினட்லேயே பேசலாத விஷயம் நான் பேசினேன் கைர் அலமது அது என்ன என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வையமே என்னைய கோல் பண்ணாங்க வையமே தீன் ஹாஜியார் ரொம்ப முறையான மனுஷன் தீன் ஹாஜியார் வையமே கிடையாது ஸ்ரீலங்கா வையமே கிளை தலைவர் பிரசிடென்ட் தீன் மிஸ்டர் தீன் நல்ல நியாயமான நேர்மையான மனுஷன் அவர் என்னைய கோல் பண்ணார் எல்லாரையும் வர சொல்லியிருந்தார் வக்கு போர்ட் ஜமீத்துள்ளமா வக்கு போர்டு ஜமீத்துள்ளமா முஸ்லீம் லீக் இருக்கிற எல்லா ஜாதி ஐட்டங்கள் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் என்ன தெளிவுபடுத்தின விஷயத்தை விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு வாப்பா வானம் சமுதாய பிரச்சனை பள்ளிவாசல் பிரச்சனை எனக்கு தேவையில்ல இத்தான் நடந்தது நீங்களை பார்த்து செஞ்சவங்கன்னு சொல்லி நான் கைவிட்டேன் அப்பா சொன்னாங்க வானா
ஹசரத் கையுடவானா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, விஷயத்தை நீங்களே செய்யுங்க. மாஷால நாங்க அனுமதி தாரோம், ஜம்மியத்துலம் அனுமதி தந்தாங்க, வக்கு போர்டு அனுமதி தந்தாங்க, எல்லாரும் அனுமதி தந்து என்னை திருப்பி அனுப்பினது அவங்க. என்ன முடிவு தெரியுமா? இந்த முடிவை நீங்க போய் செல்லுங்க மௌலவி, இந்த முடிவை செல்லுங்க மௌலவி. என்ன முடிவு? ஆமதுருவணி எங்களுக்கு ஒரு இடம் தான், பின்னுக்கால 10 ஏக்கர் காணிக்குது, அந்த 10 ஏக்கர் காணியில் ஒரு இடம் தான், நாங்கள் பள்ளியை தார விட்டு கொடுக்குறோம், இந்த செய்தியை செல்லுங்கன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பி வச்சாங்க. அவங்களோட சார்பாக நிரூபம். அப்போ பள்ளிவாசல் கமிட்டி முனாஃபிக்தனமான மாதிரி பேசுகிறானோ, பள்ளிவாசல் கமிட்டி கவனம் அல்லாக்கணும், அவனோடும் சேர்ந்தான் எங்களை அனுப்பினது. நாங்கள் கேட்ட பள்ளிவாசல் கமிட்டி ஓகேயா? தீன் ஹஜர் ஓகே, அவங்க தான் சென்னை விஷயத்தை முடிக்க சொல்லி, பின்னுக்கால பள்ளி பின்னுக்கால காணிக்கு அந்த காணியை கேளுங்க, நாங்கள் ஓகேன்னு சொல்லி. மாஷாலான ரெண்டாம் முறை நான் போனேன், இது தீன் ஹாஜியோட வற்புறுத்தலின் பேரில், ஜம்மியத்துலமாவும் வக்ஃப் போர்டும் மற்ற எல்லா ஷாருஃபாகவும் ஒருத்தர் என்னோட அனுப்பினாங்க, எல்லாம் ஷாருஃபாக ஒருத்தர் என்னோட அனுப்பினாங்க, டாக்டர் இக்பால் அவர் என்னோட அனுப்பினாங்க, டாக்டர் இக்பால் அவரும். நாங்கள் நாலு பேர் போனோம்னா, நாலு பேரும் பைத்து மாஷா அல்லாண்டு பேசினு நான் சொன்ன, ஆமதுருவணி ஆமதுருவணி, மே பள்ளிய அப்பே விஹாரஸ்தான சங்வர்தனையிட்ட மே பள்ளிய இடம் அவசியம், ரத்தே சங்வர்தனையிட்ட மே இடம் அவசியாய் நாம் ஆமதுருவணி அப்பே அத்தரல தின்னாம் தமக்னு அரகாண்டு விகல்பிட்ட மத்தியோ பிட்டி பஸ்தி எங்களுக்கு பின்னுக்கால காணியில் ஒரு காணியை தாங்க, நாங்கள் இந்த காணியை உங்களுக்கு தாரோம், உங்களோட சங்கர்தனைக்கு நாங்கள் தடை அழிக்க மாட்டோம், உங்களோட பூமியிட்ட அப்படி ஆணியாக்க என்னது என்ன கண்ட ஹாமதுருவணி அனைத்துக்கு ஹாமதுருவ உபஹாம்சில கடாண்டேப்பா பள்ளியே உபஹாம்சில பள்ளியை கடாண்டேப்பா மம கடண்ணா நீங்கள் பள்ளி உடைச்சுன்னு சொன்னா அது பெரிய உலகத்தில் பெரிய பிரச்சனை வரும், எங்களோட நாடு புழும், ஜாத்தியாந்திர பேர் ரட்ட வெட்டினோம் ஹாமதுருவணி, ஜாத்தியாந்திர பேர் ரட்ட வெட்டினோம் அப்பே ரத்தே ஆகமிக்கணும் தாசாக் நகைக்கினு ஒப்பு வேணும் ஏ இந்த உபஹாம்சில கடாண்டேப்பா மம கடாண்ணா அப்பே பிரித் காத்தா கீழ் அப்பே குர்ஆனை பாராயணே கரல மம கடாண்ணா ஏக அப்படி வீடியோ கரல தாம் வெப்பெக்கட்டு இத்தர லோகே பலாய் சமதர பத்தலா தீ நமக்கு கலோகின யனவாய் கீழ கடா இவத் கிரிமாக் நெமே கலோகின யாமாக் லோகிங் அப்பே ரட்ட வெட்டின்னே ஹாமதுருவணி ஏ இந்த ஹாமதுருவணி அப்படி இட்டமாக் தின்ன ஹாமதுருவணி கெஞ்சி கேட்டது கெஞ்சி பனிஞ்சு கேட்டனவன்ட்டு மிச்சம் கும்பிடு ரெண்டு கையையும் எடுத்து கும்பிட்டு கேட்டன் கும்பிடுற தப்பில்லை சரியத்தில் காலில் புழுந்து கும்பிடுறதுதான் சரியத்தில் பில சுஜூது மட்டும் செய்யல மற்ற எல்லாம் நான் கையெடுத்து ரெண்டு கையையும் எடுத்து கும்பிட்டு கேட்டேன் ஹாமதுருவணி இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் இது இப்படி இழுவட்டிக்கப்படாது எங்களுக்கு நோம்பு ஆறு இந்த மாதம் கடைசியில் நோம்பு ஆறு ஹாமதுருவணி நோம்பு இங்கே சில பிரச்சனை வர வேண்டும் ஹாமதுருவணி அனே திண்டு ஹாமதுருவணி விகால்பீட்டமாக தெண்டு அவன் சொல்லிட்டான் விகால்பீட்டமாக தீம மட்டல் எனக்கு தேவையுண்டு இல்லை எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை காணி உண்டு தாரத்துக்கு இது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது மஷூரா பண்ண தேவையும் இல்லை உங்களோட பேச்சுவார்த்தை பேச தேவையும் இல்லை எனக்கு இது செஞ்சிரேலும் நானும் மனிதாபிமானத்துக்காக வேண்டித்தான் உங்களோட பேசுகிறேன் மௌலவி உங்களோட நீங்கள் உங்களுடைய நட்டில் குணத்துக்கு தான் நான் உங்களோட பேசுகிறேன் இல்லாட்டி இது 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 சார்பாக யாரோடையும் பேச நான் தயாரில்லை உலகத்தில் யாரோடையும் நான் பேச மாட்டேன் பேச வரவும் வேணும் இக்கை பார்த்து எந்த அர்த்தமா நம்ம கனங்கன்னு பேச வரவானும் நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மனுஷத்தன்மையான முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீங்க அது நீங்கள் எங்கள் உள்ளத்தை வெண்டுட்டீங்க அதனால தான் நான் உங்களோ இவ்வளோ சிறு நான் பேசுகிறேன் இல்லாட்டி பேச மாட்டேன் நான் எனக்கு காணித்தரணும் அவசியம் இல்லை காணித்தரணும் மனுஷன் எனக்கு அவசியம் இல்லை ஆகவே நீங்கள் உங்களுக்கு தான் தேவை நீங்கள் காணி தேடுங்கோ எங்கே தேடுங்கோ நீங்கள் கேட்குற இடத்துல எங்களுக்கு தரையலாம் அங்கே இல்லை நான் சில்ற பவுண்டரிக்கு வழியில் நாலு பாலங்களை காட்டினான் நாலு பாலங்கள் எங்களை இலங்கை வாசிகளுக்கு தெரியும் மாஷால்லா மிருஸ்கோனி பாலம் எங்க தம்புள்ள டவுன்ல கெக்கிராவ சந்தி போகும்பொழுது மிருஸ்கோனியா பாலம் எங்கேஹா மே பத்தேங் குருநாயகலை பாரு தம்புலோய பாலம் எங்கேஹா பத்தேங் மாத்தலை பாரு தம்புலோய பாலம் எங்கேஹா அரபத்தேங் நிகவட்டோன எறவுல பாலம் எங்கேஹா மே பாலம் எஹாட்ட இடமா கொயாண்டு நாலு கோணத்தை சொல்றேன் இந்த இதுக்கு வெளியில போங்க நீங்கள் நாங்கள் இந்த விதமான இதுக்குள்ள நான் அனுமதிக்கவே மாட்டேன் நீ இல்ல சொந்த காணிகளையே ஆமதுருவணி எங்கள்கிட்ட அப்படி நாங்கள் புத்தலிக்கு தான் தீரோம் ஆமதுருவணி எங்கள்ட்ட ஆட்கிட்ட கடைகளிக்கு கடையில பின்போக்க தொடச்சிட்டு ஒரு மாதிரியா சின்ன ஒரு 10-12 பேசுறதுங்களை சேர்த்து கொள்ளையிலும் அப்படி அப்படி அனுமதிக்கவும் மாட்டேன் நான் அப்படி அனுமதிக்கவும் மாட்டேன்
தயவு செஞ்சு அவர்களுக்கு வெளியே போங்க. அதுதான் அவரோட முடிவு, இறுதி முடிவு. நான் சொன்னேன், நாம துருவணி நாங்கள் வந்தது எங்கட வக்குப் போர்டுட எங்கட ஜம்மித்துளமாட எங்கட மற்ற இயக்கங்களுடைய எல்லாட்டையும் முடிவை செல்லத்தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு ஒன்று செல்றீங்க, எல்லாட்டையும் முடிவு அந்த பத்து பத்து ஏக்கர் காணி உள்ள தந்தா நாங்கள் போறன்றதான் முடிவு. நீங்கள் இப்போ இதுக்கு வெளியே போங்கன்னு சொல்றீங்க, அந்த பிள்ளைக்கு வெளியே நாங்கள் மீண்டும் எங்கட ஆட்கள்கிட்ட சொல்லி மஷூரா பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க என்று கேட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு வந்தீங்க. வந்த அனைத்தையுமே நான் பேய்த்து வந்த அனைத்து விஷயத்தையும் நான் பிரசிடென்டோட பேசிட்டேன். என் கடமையை நான் செஞ்சேன். பிரசிடென்டோட ஏ டு இசட் எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுது. பிரசிடென்டோட விளங்கப்படுத்தினேன். அந்த அந்திக்கை எப்ப நாங்கள் போயிட்டு வந்தாண்டு மற்ற அந்திக்கை நான் எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தினேன். நல்லா கிருஷ்ணினால இதுதான் உண்மையான நிலை. அநியாயத்துக்கு என்ன பாவத்தை சுமக்க வேணும். சும்மா அதையும் இதையும் பேசி பேசி பாவத்தை சுமக்க வேணும். நாங்கள் முனாஃபிக்குகள் அல்ல, நாங்கள் அநியாயம் செய்யறவன் அல்ல, நாங்கள் இஸ்லாத்துக்கு முறைகேடாக நடக்கிறவன் அல்ல, நாங்கள் மார்க்கப்பட்டுள்ளவன். அழகான முறையில் திட்ட தெளிவான முறையில் இந்த விஷயம்தான் நடந்ததுன்றத அல்லாமை சத்தியமாக நாங்கள் நம் மொழி சொல்கிறோம். நிர்வாகம் அறிந்து தான் நாங்கள் போகணும், நிர்வாகம் அறியாமல் நாங்கள் போகல. இப்போ நிர்வாகம் வேறு என்னமோ கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு கேள்வி, ஆனால் எங்களுக்கு வேறு இல்லை. இது வக்குப் போர்டுக்கும் தெரியும், வக்குப் போர்டு பழைய சாமன் புதிய சாமன் எல்லாத்தையும் இதான் மஷூரா பண்ணிக்கிறாங்க. தீன் ஹாஜியார் நான் அல்ல, தீன் ஹாஜியார் அலில் மூலம் இப்படி இப்படித்தான் செஞ்சுக்கிறார், இப்படி இப்படித்தான் விஷயம் என்று சொல்லி தீன் ஹாஜியார் மஷூரா ஐஎம்எம்ஏ பிரசிடன்ட் தீன் ஹாஜியார் அவர் தான் மஷூரா பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிவெடுத்து கலீல் மூலவியே வேறு தாரையும் அனுப்புவானோம், கலீல் மூலவியே அனுப்புவோம். ஏன்னா ஐஎம்எம்ஏலையும் எங்கள்கிட்டையும் ஆமது ரோட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, வக்குப் போர்ட்லையும் ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஜம்மியத்துலம்மா தாசிம் மௌலவி, தாசிம் மௌலவி ஜம்மியத்துலம்மா அவர் முன்னுக்கே சொன்னார், மௌலவி நீங்களே போங்க, மௌலவி நீங்களே போங்க, வேற எங்கட ஜம்மியாயிலையும் உத்தரம் இல்லை, ஆமதரோட பேசின தாக்கத்துக்கு உத்தரம் இல்லை, நீங்க போங்க மௌலவின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. நான் போய்த்தான் பேசினேன். இதுதான் சப்ஜெக்ட். அல்லாஹ்வுல் மீரா ரஹ்மத் செய்வான். முஸ்லிம் குரல் உரையாடி சென்றவர் கலீல் மௌலவி அவர்கள். இலங்கையிலேயே தற்போது ஒவ்வொரு முஸ்லிமின் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனையான விடயம் தான் தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம். அங்கிருந்து அந்த பள்ளிவாசல் அகற்றப்படுமா இல்லையா, அது என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு பிரச்சனை, சந்தேகம் எல்லோரும் மனதிலும் பாரிய ஒரு அழுத்தத்தை தந்திருக்கின்றது என்று கூறலாம். உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டில் வாழ்பவர்களிடம் கூட ஒரு பெரிய அழுத்தத்தினை இது உருவாக்கி இருக்கின்றது. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பார்வை இருக்கின்றது. இந்த நேரத்திலே கலீல் மௌலவி அவர்கள் திடீரென இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் என்றுதான் கூற வேண்டும். நாம் இரண்டு வருடமாக நினைக்கிறேன் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட மறுநாள் அந்த பள்ளிவாசல் தொடர்பான அத்தனை விடயங்களையும் நிர்வாக சபை ஊடாகவே இந்த வானொலியில் நாம் கொண்டு வந்திருந்தோம். அன்றிலிருந்து இன்று வரை நாம் பார்த்த ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. எல்லோரும் பேசுகிறார்கள், அறிக்கை விடுகின்றார்கள், வெளியிலே இருந்து என்னென்னவெல்லாமோ நடக்கின்றது. ஆனால் குறித்த தேரர், அந்த இந்த சர்ச்சைக்குரிய தேரர் அவர்களோடு உரையாடியது யார், அல்லது அவர்களோடு யாராவது உரையாட கிடைத்ததா, அவர்கள் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதா போன்ற விடயங்கள் நினைக்கிறேன். அது முதன் முதலில் பிரதம அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களோடு ஆரம்பித்தது நினைக்கிறேன். அவர் சென்று பேசியிருந்தார், அதன் பின்னராக அது வேறு விதமாக வெளியாகி இருந்தது. அவரும் ஒருவேளை நினைக்கிறேன் நடந்த விடயத்தை அறியாமல் அல்லது அந்த இடத்திலே சம்பந்தப்படாமல் திடீரென அவரது அவரிடமிருந்து பெறப்பட்ட விடயங்கள் வேறு வகையிலே வந்திருந்தது. அதன் பின்னர் யாரும் நினைக்கவில்லை ஆக்கப்பூர்வமாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட சென்றார்கள் என்ற ஒரு நிலை இதுவரை இருந்திருக்கவில்லை. இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்பாக அங்கு சென்று அவரோடு உரையாட வேண்டிய ஒரு தேவை நமக்கு உருவாகி இருக்கிறது என்பதை தற்போது கலீல் மௌலவி அவர்களுடைய உரையாடலிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் மிக முக்கியமான விடயம்தான் தமிழக பள்ளிவாசல் நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையை ஜனாதிபதி தீர்த்து வைப்பார், அல்லது அவர் தான் தீர்த்து வைக்க வேண்டும், இவர் தீர்த்து வைப்பார், அவர் சுமூகமாக தீர்த்து வைப்பார், இந்த பள்ளிவாசல் அகற்றப்படாது எனும் நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இருப்பது கடந்த இரண்டு வருட காலமாக அவர்கள் இங்கே வழங்கிய அத்தனை நேர்காணலும் வெளிப்பாட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள், ஜனாதிபதி தீர்த்து வைப்பார். இப்பொழுது இந்த விடயத்தை ஜனாதிபதியிடம் சென்று பேசியது யார், இதை அவரிடம் சென்று இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது என்று கலந்துரையாடியது யார் எனும் ஒரு கேள்வி எழுகின்றது. கடந்த காலத்திலே பாராளுமன்றத்திலே இந்த விடயம் பேசப்பட்ட பொழுது அங்கு குழப்பப்பட்டதாகவும் அல்லது அந்த பாராளுமன்றத்திலே அது பேசப்படாமலே விட்டதாகவும் பல சர்ச்சைகள், அரசியல் சர்ச்சைகள் இருந்தன. இந்த அரசியல் சர்ச்சைகளுக்கு வெளியில் இந்த விடயத்தை உண்மையிலே யார் சென்று பேசினார், இது தொடர்பாக ஜனாதிபதி என்ன பார்வை வைத்திருக்கின்றார் அல்லது என்ன கூறுகின்றார் கூறியிருக்கின்றார் என்பதை அறிவது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது.
அந்த அறிதலின் அல்லது தேடலின் ஒரு கட்டமாக பார்க்கும் பொழுது இப்பொழுது கலீல் மௌலவி அவர்கள் நம்மிடம் கூறிய இந்த தகவல் மிக முக்கியமானது. அவர் மிக தெளிவாக கூறுகின்றார், நான் ஜனாதிபதியுடன் 2 மணி நேரங்கள் இது தொடர்பாக உரையாடினேன். இந்த தமிழ விவகாரம் தொடர்பாக 2 மணி நேரம் உரையாடினேன். அந்த 2 மணி நேர உரையாடலின் இறுதியில் ஜனாதிபதி கூறிய ஒரு விடயம்தான், என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எது செய்வதாக இருந்தாலும் சுமங்கல தேரருடன் உரையாடி அவருடைய ஒப்புதலை பெற்று அத்தோடு அவருடைய இணக்கத்துடன் அது செயற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது ஜனாதிபதி, இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறிய ஒரு விடயம் என்று கலீல் மௌலவி தற்போது நமக்கு அறிய தந்திருக்கின்றார். கலீல் மௌலவி ஜனாதிபதி ஆலோசகராகவும் இருக்கின்றார், அதே போன்று மிக நெருக்கமான தொடர்புள்ளவராக இருக்கின்றார். எனவே அவர் கூறியது இந்த வேளையிலே அவர் மிக உறுதியாக சத்தியம் செய்து கூறிய ஒரு விடயம். இங்கே அவர் தந்த உரையாடலில் உள்ள அத்தனை விடயங்களுக்குமாக சத்தியம் செய்து கூறியிருக்கின்றார், ஆம் இதுதான் நடந்தது. எனவே இங்கே நாம் எதிர்பார்த்தபடி ஜனாதிபதியின் ஈடுபாடு அல்லது ஜனாதிபதியின் தலையீடு, ஜனாதிபதி என்ன செய்ய போகின்றார், இதில் ஜனாதிபதி என்ன பதிலை தரப்போகின்றார் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விடை கிடைத்து விட்டது. அதாவது என்ன நடந்தாலும் அது அங்கே இருக்கக்கூடிய சுமங்கல தேரருடைய ஒப்புதலை பெறாமல் அங்கு எதுவுமே நடைபெறப் போவதில்லை, எதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு அல்லது தேர்வு வருவதற்கான ஒரு தேவை அல்லது ஒரு நிலைப்பாடு அங்கே இல்லை, காணப்படவில்லை என்பதே இன்றைய சூழ்நிலையிலே நாம் அறியக்கூடிய ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்திலே அப்படியானால் அத்தனை விடயங்களும் அவரிடமே குவிக்கப்பட்டால் அல்லது அவரிடமே சென்று அடைந்தால் இந்த நேரத்தில் இதற்கான தீர்வினை எங்கிருந்து பெறுவது, எப்படி பெறுவது? ஏனெனில் ஏற்கனவே தமிழ் பள்ளிவாசல் நிர்வாகம் சுமங்கல தேரருடனான உறவு ஒரு சுமூகமான சூழ்நிலையில் இல்லை. அங்கே சுமங்கல தேரர் தான் அத்தனைக்கும் காரணம் என்பதே பள்ளிவாசல் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே அங்கிருந்து சுமங்கல தேரருடன் சென்று பேசுவது தொடர்பாக பள்ளிவாசலிலே ஒரு சுமூகமான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது முடியாத நிலை கூட இருக்கின்றது என்று கூறலாம். ஒவ்வொரு தடவை இரு தரப்பும் சந்தித்துக் கொள்ளும் பொழுதும் அது சுமூகமான சந்திப்பாக அமையவில்லை, சூடான கருத்து பரிமாறல்கள், ஏனெனில் பள்ளிவாசல் நிர்வாகம் எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்கும் நிலையில் இல்லாதவர்கள். அந்த வகையிலே இது ஒரு சூடான கருத்து பரிமாற்றமாகவே ஒவ்வொரு முறையும் அமைந்து வருகின்றது. நல்லது, அப்படியானால் இது வேறு ஏதோ ஒரு வழி மூலமாக அல்லது யாராவது மூலமாக இதற்கான தீர்வினை பெற முடியுமா என்று பார்க்கும் பொழுது, பள்ளி நிர்வாகம் கடந்த காலங்களிலே தனிப்பட்ட ரீதியிலே அவர்களை அறிந்த முறையிலும் கடந்த காலங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வது, யார் அவர்களுடன் சென்று உதவினாலும் அல்லது உரையாடினாலும் உங்களால் முடிந்தால் ஏதாவது உதவி செய்யுங்கள் அல்லது உங்களால் முடிந்தால் இதற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்று அரசியல்வாதிகள் தொடர்க்கம் அத்தனை அமைப்பினரோடும் அவர்கள் எப்பொழுதும் சகஜமாக பேசி வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களது பார்வையிலே வயம்எம்ஏவுடன் அவர்கள் பேசினார்கள். யங் மென் முஸ்லீம் அசோசியேஷன் என்று கூறக்கூடிய வயம்எம்ஏ 60 வருட காலங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்போடு இவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அங்கே பேசும் பொழுது வயம்எம்ஏ இதிலே தலையிட வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. அந்த தேவையிலிருந்து இது எவ்வாறு விரிவடைகின்றது என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே நான் வயம்எம்ஏ தலைவர் திரு என் கே டீன் அவர்களுடன் ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தேன். அவரிடமிருந்து பெற்றிருந்த சில தகவல்கள் இருக்கின்றன, அந்த தகவல்கள் தொடர்பாக நாம் உரையாட முன்பதாக திரு என் கே டீன் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை முதலில் உங்களோடு நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் சில பார்வைகளை முன்வைத்திருந்தார். வயம்எம்ஏ ஏன் இதிலே தலையிட்டது, இதில் என்ன எதிர்பார்க்கப்பட்டது போன்ற பார்வைகள். இதற்கிடையிலே கலீல் மௌலவி அவர்கள் தற்போது கூறியிருந்த விடயங்களை வைத்து ஏற்கனவே சில அனுமானங்களை நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள் அல்லது அவசரப்பட முனைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. என்னில் அவரது கருத்துக்களில் ஒரு சில இதுவரை யாரும் அறியாத கருத்துக்களாக இருக்கின்றன. இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவர் தந்த பார்வைகள், இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து தந்த பார்வைகள் அல்ல, தனித்தனியாக தந்த பார்வைகள். எனவே நாம் இந்த சூழ்நிலையிலே இறுதியில் உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், இங்கே ஏதோ ஒரு பாரிய புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது. இது யாரிடம் இருக்கின்றது, எவ்வாறு இதை களைய முடியும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே தொடர்ந்து உரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. நல்லது, அப்படியானால் இப்பொழுது கலீல் மௌலவி அவர்களுடைய உரையாடலை நாம் செவிமடுத்திருந்தோம். இப்பொழுது நான் உங்களோடு இணைத்துக் கொள்ளப் போவது வயம்எம்ஏ தலைவர் திரு என் கே டீன் அவர்களுடைய உரையாடல். அதையும் செவிமடுங்கள். அவர் என்ன பார்வைகளை தருகின்றார், அவரது பார்வையிலே அவர்களுடைய தலையீடு அல்லது அவர்களுடைய ஈடுபாடு எங்கு நியாயப்படுத்தப்படுகின்றது, எவ்வாறு நியாயப்படுத்தப்படுகின்றது என்ற விடயங்களை இப்பொழுது நாம் செவிமடுப்போம். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அகில இலங்கை வயம்எம்ஏ பேரவையின் தலைவர் டீன் பேசுறேன்.
இந்த தமிழ்ல பள்ளி விஷயமா ரெண்டு வருஷமா இந்த பிரச்சனை தமிழ்ல பள்ளி விஷயம் வந்து எல்லாரும் அதை செய்யறதுக்கு எதிர்பார்த்தாங்க, முயற்சி எடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகல அந்த முயற்சி அப்படியே கொஞ்சம் டல் ஆகி போச்சு. அந்த நேரத்திலும் நாங்கள் வையம்மம் என்ற முறையில் தமிழ்ல டிரஸ்டிமார்களோட தொடர்பு வச்சு கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கலீல் மௌலவி அவங்க ஜும்மா பயானுக்கு தமிழ்ல பள்ளிக்கு போனாங்க. ஜும்மா பயானோட சேர்த்துக்கு இவர்கிட்ட ஜும்மா பயான் நடந்தது சிங்களத்தில், ஐ திங்க் மோஸ்ட்லி சிங்களத்தில் தான் இருக்கும். அவரோட பயானை யாரோ ஒருத்தர் டேப் பண்ணி எடுத்து இன்னாமொழியோ சுமங்கல ஹாமுதுருக்கு போயிட்டு கொடுத்துக்கிறாங்க. தமிழில் பன்சல் இருக்கிற ஹாமுதுரு அப்படிங்க ஹாமுதுரு இன்னாமொழியோ சுமங்கல ஹாமுதுரு இந்த டேப்பை போட்டு பார்த்து அவர் சொல்லிக்கிற இந்த ஆளோட எனக்கு கதைக்கு வேணும். இதுக்கு முந்தி இன்னாமொழிய சுமங்கல ஹாமுதுரு யார் வந்தாலும் இதை பற்றி பேசுறதுக்கு அவர் ரெடி இல்லை. இஸ் நாட் ரெடி டு டாக் எனி திங் ஆன் த மோஸ்ட் மேட்டர். ஸோ இட்ஸ் அஸ் ஓப்பனிங் இவர் வந்து இவரோட கதைக்கு வேணும் சொல்லிக்கிறாங்க. இவர் அதே தமிழில் ரெண்டு மூணு ஆளுகிட்ட கதைச்சிக்கிறாங்க. அவங்களும் விருப்பத்தோடு எப்படி சரி அவர் போயிட்டு அதை கதைச்சப்புறம் இட் வாஸ் அ லிட்டில் பிட் இஷ்யூ வித் யார்ட பெர்மிஷனோட போனார், ஏன் போனார், என்ன போய் கதைச்சாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆஸ் வைஎம்எம்ஏ வி ஹவ் 64 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. திஸ் ஸ்டார்டட் இன் 19 இது நாங்கள் 1950 டாக்டர் எம்ஏ அசீஸ் அவங்க ஆரம்பித்த வைஎம்ஏ. இந்த 64 வருதும் 106 கிளைகள் இலங்கையில் இதுக்கு நாங்கள் இவங்களோட வேலை செஞ்சு நிற்கிறோம். பெரும்பால் மக்களும் சிங்கள மக்களுக்கும் வாழும் பிரதேசத்தில் தான் எங்களோட பிரான்ச்சஸ் மிச்சம் இருக்கு. இப்போ நாங்கள் சகஜீவனத்தோடு மற்ற விஷயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லாமல். இப்போ இந்த நிலைமையில் இந்த பிரச்சனை ஒன்று வரப்போக்கில் நாங்கள் தமிழில் ட்ரஸ்டீஸ் மரோட கழிச்சு பார்த்தோம் என்ன இது நடந்துருக்கு, இது என்ன எப்படி எங்களுக்கு செய்யலும்னு சொல்லி. அந்த நாள் ஒரு 6ஆம் தேதி அங்கே ரோட் வெட்டத்துக்கு பள்ளிக்கிட்ட வந்திருந்து பிரச்சனை வந்துருக்குன்னு சொல்லி ட்ரஸ்டி மரம் டெலிஃபோன் பண்ணி சொன்னாங்க 6ஆம் தேதி. அப்போ இமீடியட்லி நாங்களும் எங்களுக்கு எல்மான மாதிரி பேசி அதை நிப்பாட்டி கொண்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த விஷயம் பள்ளி விஷயம் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்காகி இது எங்களுக்கு செஞ்சு தரையிலுமா என்று. இப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே அல்ஹம்துலில்லா நாங்கள் ரெடி, ஆனால் அவங்கள்ட்ட ட்ரஸ்டி மார்க்கு எல்லாரும் கொழும்புக்கு வர வேணும். வி லைக் டு கெட் இட் ஃப்ரம் த ட்ரஸ்டிஸ். ஒத்தர் ரெண்டு பேர் சொல்லி வராது, அவங்களோட 11 ட்ரஸ்டி மார்க் இருக்கிறாங்க, அந்த 11 ட்ரஸ்டி மார்க்கும் கொழும்புக்கு வர வேணும். அப்போ அந்த 11 ட்ரஸ்டி மார்க்கும் கொழும்புக்கு வந்தாங்க. ஒரு டேட் வந்து வச்சு நாங்கள் ஒரு மீட்டிங் வந்து கால் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஜமீத்துல் உலமா, முஸ்லீம் கவுன்சில், சூரா கவுன்சில் டிரெக்டர், முஸ்லீம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் அஃபேர்ஸ் பழைய இருந்த டிரெக்டர். இப்போ இந்த மாதிரி எங்களை மிஸ்டர் அமீன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சில், இப்போ இந்த மாதிரி அதுவும் எங்களை ஷிராஸ் நூர்டீன் இவங்க அவங்க பர்சனலி இந்த லாயர் மார்க் தான். அவர் இஸ் இந்த மெம்பர் ஆஃப் வக்ஃப் போர்டு ஆல்சோ, பட் இட் இன் ரிப்ரசன்ட் வக்ஃப் போர்டு. ஜமீத் உலமாவில் தாசிம் மௌலவியும் வந்திருந்தாங்க. இந்த மீட்டிங் 11 பேரில் 8 ட்ரஸ்டி மார்க்கு வந்தாங்க. இப்போ இந்த மீட்டிங்கை நாங்கள் கதைச்சுன்னு வரப்போக்கில் இந்த பள்ளி விஷயமா நடந்த விஷயம் போட்டு இப்போ நாங்கள் இது செய்ய என்ன செய்யலும் எங்களால் செய்யலும் சொல்லி பேச்சு வரப்போக்கில் இட் வாஸ் இது அதுபோல் இதானாங்க. அவங்களுக்கு ஒரு காணி ஒன்று இருக்கு, ஒரு 10 ஏக்கர் காணி ஒன்று பள்ளிக்கு அங்கே இருக்கு. இப்போக்கு 2 பொத்தால பள்ளி நடுவில் பள்ளி இருக்கிற இடத்துல 2 சொத்தாலாம் ரோட் வந்து அரவாசல் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. இட்ஸ் அ டெவலப்மெண்ட் பிளான், ரோடு ஒன்று வருதாங்க பேராக மாவட்டம்னு சொல்லி. அப்போ இந்த பள்ளி எப்படியும் ஓடப்பட்டுள்ளவருக்கு தான் இருக்கு. இப்போ இந்த நிலைமையில வச்சு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தீங்க என்ன ஆகுனாலும் பள்ளி நாங்கள் விட்டுட்டு போகிறது இல்லை, இங்கே தான் இருக்கிறது. அவங்களுக்கு அவங்களோட ஸ்டாண்டையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலும்னு சொன்னால் வீல் ஆல்சோ ஹேவ் பெட்டர் ஸ்டாண்ட் டு நெகோஷியேட்
நாங்கள் இது பள்ளி அங்கே லாக் செய்யறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களா, நாங்கள் கதைப்போம்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த எட்டு டிரஸ்டிமார்களும் யுனானிமஸ் டிசிஷன் எடுத்தாங்க. அங்கே 10 ஏக்கர் காணி ஒன்று இருக்கு, அது ரோட்க்கு அந்த பக்கம், இட்ஸ் நாட் ஃபார், இட் இந்த டவுன், இட்ஸ் சேம் பிளேஸ். அந்த 10 ஏக்கர் காணியில் எங்களுக்கு பள்ளி கட்டி தரேன்டா, எங்களால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அங்கே போவோம். இப்போ இந்த அஷூரன்ஸ் வந்து இந்த கரண்டி அவங்கள்ட்ட எங்களுக்கு தந்திக்கிற மெண்டேட்டோடு நாங்கள் அவங்க அந்த அந்த மீட்டிங் முடிச்சு கொண்டோம். அதுக்கப்புறம் இன்னொருக்க நாங்கள் மீட் பண்ணோம், அதில் தாசிமாவிலையும் வந்திருந்தார், மற்றவங்க வந்தாங்க. அந்த நேரம் நாங்கள் இன்வைட் பண்ணோம் கலீல் மௌலவி, நியாஸ் ஃபைசலாஜி. போன பையனை போயிட்டு இந்த இனாமொழிய சுமங்கல் ஆம்தரோட கதைச்சவங்க, அவங்களும் இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன நடந்துச்சு, நீங்கள் போனதில் என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க, வாட் வாஸ் த ஸ்டாண்ட், அந்த அந்த நேரம் இருந்த சுமங்கல் ஆம்தர் ஸ்டாண்டும் இவங்க மிச்சம் எங்களுக்கு தெரிஞ்சு கேட்டு எங்களுக்கு இந்த பள்ளி ஒன்று செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பள்ளி ஒன்று வாரல ஒரு பிரச்சனை ஒன்று இல்லைன்னு, ஒரு பௌத்த மக்களுக்கு பிரச்சனை இல்லை, பூஜா பூமியில் வாரலும் பிரச்சனை இல்லை, கண்டியில் பூஜா பூமியும் இருக்கு, கத்திரகம்பில் பூஜா பூமியில் பள்ளியும் இருக்கு. அந்த நிலைமையில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அன்றைக்கு டெய்லி மிரரில் கொடுத்தாரு, பள்ளி வாரையில் அவர் அப்ஜெக்ஷன் இல்லை, பள்ளி ஒன்று வந் வாரேன்னு சொன்னால், புதுசாக பள்ளி கட்டுறேன்னு சொன்னால் நான் வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு தேவையான டொனேஷன் வேண்ட நானும் தாரேன், ஃபவுண்டேஷன்லேருந்து செரமனிக்கு நானும் வாரேன், பள்ளி ஒன்று மாதிரிக்கு இது வந்து ஒரு தகடு அந்த ஜிங்க் ஷீட்டால் ஒரு டெம்பரரி ஷெட் ஒன்று தான் இருக்கு, ஒரு புடிஸ்ட் ப்ரீஸ்டாக நான் இதை பள்ளின்னு கால் பண்ண மாட்டேன், இதனால் ப்ரேயிங் சென்டர் தான் கால் பண்ணுவேன். அப்போ அவரு அதெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் சொல்றாரு, அவரோட அந்த பூஜா பூமிக்கு வெளியே பள்ளி இருக்கணும், இதுதான் அவரோட இது. மற்ற அப்படி அந்த பூஜா பூமி மட்டும்தான் எங்களுக்கு இப்போ அப்ஸ்ட்ரக்கல் இருக்கு, பள்ளி வாரதோ முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறதோ முஸ்லீம்கள் பிஸ்னஸ் செய்கிறதோ அதில் அவரால் ஒரு விரோதம் இல்லை. ஸோ ஹி ஹஸ் எக்ஸப்டட் ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இதில் இந்த அவனோட ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த அவரோட பூஜா பூமி வெளியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தா இந்த 10 ஏக்கர் லேண்ட் எங்களோட தம்புள்ள ட்ரஸ்டி மார்க்க சொல்கிறபடிக்கு பூஜா பூமிக்கு வெளியே தான் இருக்கு, ஆனால் சும்மா அங்கே ஹாமது சொல்கிறாரு அது அடுத்த பூஜா பூமிக்கு உள்ளுக்குன்னு சொல்லி. எப்படி ஆகினாலுமே இது ஒரு ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் இல்லை, கவர்மெண்டால் இந்த காணியை எக்கோ பண்ணிக்கிறாங்க நகர சங்கவர்த்தனை, அதை சிட்டி டெவலப்மெண்ட்க்கு இந்த ஏரியா டெவலப் பண்ணி அதுக்கு தண்ணி லைன் எடுத்துக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறாங்க, அங்கே ஜெனரல் பப்ளிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க 40% காணி தாரன்னு செட்டில்மெண்ட், ரீசெட்டில்மெண்ட், யார் சார் ஊடல் உடஞ்ச ரோட்டுக்கு ஊட அடைஞ்சவங்களுக்கெல்லாம் ரீசெட்டில்மெண்ட் அந்த லைனில் யூடிஏல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பள்ளி போகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் நவ், இப்போ இந்த விஷயம் போயிட்டு வந்தப்போ எங்களோட எக்ஸலன்சி பிரசிடென்ட்டும் இதில் இன்வால்வ் வைக்கிறாரு, அவரும் சொல்கிறார் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த சொல்லி பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து தேடி கொடுக்க வேணும், நீங்கள் அந்த நேரத்தில் இந்த ஸ்டாண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு மூவ், தட் வாஸ் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ் ஆல்சோ, இப்போ அட்லீஸ்ட் நவ் யூ ஆர் வில்லிங் டு மூவ், தென் வை நாட் வி ஒர்க் டுகெதர். இப்போ இந்த நிலைமையில் அவர் சொல்லிக்கிறாரு, அவர் மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் த முஸ்லீம் அஃபேர்ஸ் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், இந்த பிரைம் மினிஸ்டரை போயிட்டு நீங்கள் கதைங்க, கதைச்சு இந்த 10 ஏக்கர் சொல்லுங்க பள்ளி கட்டுறேன்னு சொன்னால் ஏழும்னு சொன்னால், நாங்கள் இன்னொரு காசுமாங்கள ஹாமிதன் கதைச்சு அவரே அவரோட ஒத்துழைப்போட என்ன, நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கொழும்புல இருந்து போயிட்டு அவங்களுக்கு பள்ளி கட்டுறதோ பள்ளி விற்கிறது, வி நீட் பீஸ் மோர் தன் எனி திங் எல்ஸ், அந்த இடத்துல மன்சர் வாழ வேணும், பௌத்த முஸ்லீம் மன்சர் ஒன்றுக்காக வாழ வேணும், அந்த பன்சில் ஹாமதுரவங்களோட இவங்களோட ரிலேஷன்ஷிப் பண்ணி இருக்க வேணும், அவங்க வாழ போகிறாங்க அங்கே. ஸோ வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் த பீஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த போத் த கம்யூனிட்டிஸ் தட் லிவ் இன் தேர். இதே நாங்கள் நோக்கத்துக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு 8ஆம் தேதி வர சொல்லிக்கிறாரு இந்த டிஸ்கஷனுக்கு, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிரைம் மினிஸ்டரும் கதைச்சு அதுக்கப்புறம் இந்த எங்களுக்கு இந்த லேண்டால் பள்ளி எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். So that is what is happening.
அன்புடர்கள், முஸ்லீம் குரல் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimkural.com, nilafm.com, tbcuk.com மற்றும் www.sonagar.com உடாகனர்கள் இந்த வானொலியில் மற்றும் இணையதளங்களும் இவற்றை உங்களுக்காக ரீலே செய்து கொண்டிருக்கின்றன. தமிழ் விவகாரம் தொடர்பாக பல பார்வைகள். முதலில் நாம் நமக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கும் விடயத்தை கையாள்வதற்கு முன்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகள் அல்லது புரிந்துணர்வு குறைபாட்டினை தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே அண்மையிலே கலில் முலவி அவர்களுடைய ஈடுபாடு, அதனைத் தொடர்ந்து வயமெமையுடைய ஈடுபாடு இங்கே ஒரு சிறு புரிந்துணர்வு குறைபாட்டினை உருவாக்கி இருக்கின்றது என்பதை தற்போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இதற்கு முன்னதாக நம்ம உரையாடி சென்றவர் வயமெமே தலைவர் என் கே டீன் அவர்கள். அவர் மிக தெளிவாக சில விடயங்களை கூறியிருந்தார். வயமெமே ஏன் ஈடுபட்டது, இதிலே தலையிட வேண்டிய அவசியம் எவ்வாறு வந்திருந்தது, சமூக விடயங்களிலே பொதுவாக வயமெம்மே தொடர்ந்து தலையிட்டு வரும் அல்லது ஈடுபட்டு வரும் ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ விவகாரம் தொடர்பாக அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, அவர்கள் நாடப்பட்ட பொழுது அவர்கள் ஈடுபட்டதாகவும், அதற்கு முன்பதாக குறித்த விவகாரத்தினை கையாள்வதற்கான அதிகாரத்தினை தமக்கு வழங்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கான ஒப்புதல் பள்ளிவாசல் நிர்வாக சபையினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் பள்ளிவாசல் நிர்வாக சபையிடம் ஒரு இன்னும் ஒரு புரிந்துணர்வு வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. திரும்ப திரும்ப திரு என் கே டீன் அவர்கள் இந்த உரையாடலின் பின்னர் என்னோடு நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் என்னிடம் வலியுறுத்திய இன்னும் ஒரு விடயம் தான், இந்த இடத்திலே நாங்கள் தலையிடுவது என்பது அவர்களுடைய விருப்புக்கு புறம்பாக அல்ல, அவர்களுடைய விருப்பத்திற்கு வெளியாக அல்ல, ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எம்மிடம் சொன்னார்களோ, அவர்கள் எதற்கு இணங்க முடியும் என்று கூறினார்களோ, அந்த மண்டேட் என்று அவர் கூறினார், எதற்கு அவர்கள் இணங்க முடியும் என்று கூறினார்களோ அதன் அடிப்படையிலே நாம் இயங்குகிறோம். அந்த விருப்பத்தை அவர்கள் தருவது மாத்திரம்தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதன் பின்னர் அந்த விருப்பத்தையும் தந்துவிட்டு யார் சென்று பேச வேண்டும், யார் சென்று பேசக்கூடாது எனும் முடிவை எம்மிடம் திணிப்பது அல்லது எம்மை கட்டுப்படுத்துவது, எம்மை அறிவுறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று திரு என் கே டீன் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார். காரணம், எமக்கும் ஒரு அனுபவம் இருக்கின்றது. அந்த அமைப்பின் அனுபவத்தை கொண்டு யார் அங்கு சென்று பேசினால் இந்த விடயம் சரியாக அமையலாம் அல்லது இதற்குரிய சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எமது அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே, எமது மஷூராவின் அடிப்படையிலே தான், அதாவது வையமெமையின் மஷூராவின் அடிப்படையிலே நாம் இயங்குகிறோம் என்று. இந்த இடத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது, மிக தெளிவாக இருக்கின்றது. இதில் முதலாவது பிரச்சனை கலில் மௌலவியினுடைய சம்பந்தம் அல்லது தொடர்பு. கலில் மௌலவி தொடர்புபட்ட விடயம் தொடர்பாக அவரே மிக தெளிவாக கூறியிருந்தார். முதற் தடவை சுமங்கல தேரரை சந்திக்கும் பொழுது நான் யாரிடமும் கேட்கவில்லை, நானாக சென்றுதான் கேட்டேன். இப்பொழுது என் கே டீன் அவர்கள் தந்த விளக்கத்தின் அடிப்படையிலே கலில் மௌலவி அவர்கள் அங்கே சென்றிருந்தால் கூட அவரை சந்திப்பதற்கு சுமங்கல தேரர் இணக்கம் கண்டதற்கான அடிப்படை, அதற்கு முந்தைய வாரம் அவர் ஜும்மா பிரசங்கத்தை அங்கு மேற்கொண்டிருந்த பொழுது அதை கேட்டு அங்கு கூறப்பட்ட விடயங்கள், அது இல்லை என்றால் நாம் இப்படி கூற வைத்துக் கொள்ளலாம், அதாவது கலில் மௌலவியிடம் இருக்கக்கூடிய சிங்கள மொழி புலமை என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த சிங்கள மொழி புலமை இருக்கின்றது. அதே போன்று தமிழ் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் மிகவும் புலமை வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். சிங்கள மொழியிலே அவர்கள் அன்றாட வாழ்க்கை முழுக்க முழுக்க சிங்கள மொழியிலே செல்லக்கூடியவர்கள் அவர்களிடமும் இருக்கிறது. இன்னும் கலில் மௌலவியினுடைய அப்ரோச், இப்பொழுது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவரை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், ஏற்கனவே இரு சாராரும் கருத்து முரண்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கலில் மௌலவியை சுமங்கல தேரர் சந்திப்பதற்கு அவர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். இதில் முதலாவது தடவை, இந்த முதல் சந்தர்ப்பத்திலே கலில் மௌலவி யாருடைய மஷ்ராவும் இல்லை, யாரிடமும் கேட்கவில்லை, அவராக சென்று சந்தித்திருக்கின்றார். அவராக சென்று சந்தித்த பொழுது ஏற்பட்ட விளைவுகள் தொடர்பாகவும் அவர் மிக தெளிவாக இங்கே கூறிவிட்டார். நான் சந்தித்திருந்தேன், இவ்வாறு தான் நடந்தது, அதன் பின்னர் நான் உம்ரா சென்றதன் பின்னர் அது எப்படியெல்லாம் மாற்றப்பட முடியுமோ அப்படியெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே அவர் கூறியிருந்தார். நல்லது. இந்த இடத்திலே இரண்டாவது தடவை அவர் போகும் பொழுது அல்லது சென்ற அதன் அடிப்படையானது நிச்சயமாக வயமெமேவின் வேண்டுகோளாக அமைந்தது. அவர்களின் வேண்டுகோளின் பேரில் தான் நான் சென்றேன் என்று அவரும் கூறியிருந்தார். நாம் தான் அவரை வேண்டிக் கொண்டோம் என்று வையமெமையும் நமக்கு தெரிவித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இரண்டாவது தடவை கலில் மௌலவி தலைமையிலான ஒரு குழு ஒன்று சுமங்கல தேரரை சந்திப்பதற்கான அடிப்படை நிச்சயமாக வயமெமையின் வேண்டுகோளாக இருக்கின்றது. அப்படியானால் அந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு வயமெமைக்கான அதிகாரம் அல்லது அவர்களுக்கு அதற்கான தேவை அல்லது அதிகாரம் என்று வைத்துக் கொள்வோம், அந்த அதிகாரத்தை வழங்கியது
பள்ளிவாசல் நிர்வாக சபையின் வேண்டுகோளாக இருக்கின்றது என்பது வயமேமையின் நிலைப்பாடு. இதற்கான காரணம் வயமேமையுடன் பள்ளிவாசல் நிர்வாக சபை மேற்கொண்டிருந்த ஒரு கூட்டம், அந்த சந்திப்பிலே அவர்கள் இதற்கு தேவையான மேண்டேட் என்று கூறக்கூடிய அந்த வேண்டுதலே 8 அல்லது 9 பேர் அல்லது 11 பேர் நினைக்கின்றேன், அவர்கள் அனைவரும் அதற்கான இணக்கத்தினை தெரிவித்திருந்ததாக தலைவர் என் கே டீன் அவர்கள் எனக்கு இங்கே இந்த உரையாடலும் தெரிவித்திருந்தார். என்னோட தனிப்பட்ட ரீதியில் உரையாடும் பொழுதும் தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இங்கே ஈடுபட்ட ஒரு விடயமானது வயமேமே இயங்குவதற்கான இணக்கப்பாடு அல்லது அதிகாரம் தரப்பட்டதன் பின்னர் தான் இயங்க ஆரம்பித்தது. இயங்க ஆரம்பித்ததன் பின்னர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பெற்றுக் கொள்வது என்பது தேவையற்றது. ஏனெனில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொண்டு அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் நல்லது என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் இயங்குகிறார்கள், இயங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இது என்கடியின் அவர்களது கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விடயம். எனினும் இந்த இடத்திலே இரண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இவ்வாறான ஒரு சமூக விடயத்தை நாம் ஆராய்ந்து ஒரு சமூக விடயத்தை முன் எடுத்து செல்லும் பொழுது இடையிலே திடீரென சென்டிமெண்டல் வேல்யூஸ் என்று கூறுவோம், எமது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில ஒரு தொடர்பாடல் பிரச்சனை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் என்று கூறலாம். இந்த தொடர்பாடல் பிரச்சனையினால் பல முக்கிய விடயங்கள் நம்ம சமூகத்திலே இடம்பெற்று வருகின்றன. அண்மை காலமாக துரதிருஷ்டவசமாக இதிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தொடர்ச்சியாக இந்த தொடர்பாடல் குறைபாட்டின் ஒரு விக்டிம் என்று கூறுவோம் அல்லவா, ஒரு அப்பாவித்தனமான ஒரு நிலையில் இருப்பதாகவே என்னால் உணர முடிகின்றது. அதை நாம் குற்றமாக கூற முடியாது, ஆனால் இது திருத்தப்பட வேண்டிய ஒரு தவறாக இருக்கின்றது. காரணம், கடந்த தடவை நான் நினைக்கின்ற இந்த SLTJ என்ற விவகாரம், SLTJ என்ற அமைப்புக்கு எதிராக நீதிமன்றிலே ஒரு வழக்கு இடம்பெற்றது. அந்த வழக்கிலே ஒரு சட்டத்தரணி ஆஜராகியிருந்தார், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்டி அவர்கள். அவர் ஆஜரான அந்த விடயம் தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது ஜமீத்துல் உலமாவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு பேச்சே அங்கே முதலில் எழுப்பப்பட்டிருந்தது. அதன் பின்னர் உண்மையில் அலி சப்டி அவர்கள் கூறும்பொழுது, நான் ஒரு முன்னணி சட்டத்தரணியாக இருந்து கொண்டு அவர்கள் கூறாமல், அவர்களிடமிருந்து அறிவுறுத்தலை பெறாமல் எதற்காக அங்கு செல்வேன், நான் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியும் கேட்டு, அதன் பின்னர் அவர் யாருடைய வேண்டுகோளின் பேரிலே அல்லது யாருடைய அறிவுறுத்தலின் பேரிலே அங்கு சென்றார் என்பதையும் தெளிவாக்கி இருந்தார். நல்லது, இது நாம் மறந்துவிட வேண்டிய ஒரு விடயம். இருந்தாலும் இரண்டாவது தடவையாக இந்த தம்பல விவகாரத்திலும் தற்பொழுது ஜமியத்துல் உலமா எந்தவித தொடர்பும் இல்லை, நாம் யாரையும் அனுப்பவில்லை என்று கூறுவதில் ஒரு திடீர் பிரச்சனை உருவாகியிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இதற்கான அடிப்படை தொடர்பாடல் பிரச்சனையாக இருக்கின்றது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விடயம், என்கேடியின் அவர்கள், வயமேமை தலைவர் என்கேடியின் அவர்கள் என்னிடம் வலியுறுத்தி கூறிய விடயம், ஜமியத்துல் உலமாவுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அந்த செய்தியின் பிரகாரம் அங்கிருந்து ஒரு பிரதிநிதி வந்திருந்தார், அவரிடமும் ஒப்புதல் பெறப்பட்டிருந்தது. எனவே அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களோடு யார் தொடர்பில் இருக்கின்றார்களோ, இதைத்தான் எனக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்களும் தெளிவாக கூறியிருந்தார். இப்பொழுது ஜமியத்துல் உலமா சார்பாக பல பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இந்த பிரதிநிதிகள் யார் அவர்களோடு தொடர்பு கொள்கின்றார்களோ அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். சென்று விட்டு அவர்கள் மீண்டும் சென்று ஜமியத்துல் உலமாவிடம் அல்லது அதன் செயலாளர் அவர்களிடம் இது தொடர்பான அப்டேட், அங்கே என்ன நடந்தது என்று ஒரு விளக்கம் தருகின்றார்களா இல்லையா என்பது நாம் அறியாத விடயம். அது மாத்திரமல்ல, அவ்வாறு ஒரு நடைமுறை ஜமியத்துல் உலமாவில் இருக்கின்றதா இல்லையா என்பது கூட நாம் அறியாத விடயம். இருந்த போதும் துரதிருஷ்டவசமாக நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், ஜமியத்துல் உலமா சார்பாக இவ்வாறான அமைப்புகளிடம் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பிரதிநிதித்துவம் செய்யப்படுகின்றது, அங்கே பிரதிநிதிகள் அனுப்பப்படுகின்றார்கள். ஆனால் திடீரென அவ்வாறு எதற்கும் ஜமியத்துல் உலமாக்கும் சம்மதம் இல்லை என்று தொடர்ச்சியாக, உண்மையில் நான் கவலையோடு கூறுகின்றேன், தொடர்ச்சியாக முபாரக் மௌலவி அவர்களுடைய பெயர் இங்கே எப்பொழுதுமே இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவரது அறிக்கை, மறுநாள் வரும் அவரது அறிக்கை எப்பொழுதுமே நிராகரிப்பதாக இருக்கின்றது. அதன் பின்னர் அந்த உண்மையை தேடி பார்ப்போமாக இருந்தால், இல்லை நிச்சயமாக அது ஏற்கனவே யாரோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டதாகவே இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது ஜமியத்துல் உலமா மன்னிக்க வேண்டும், இதை நாம் வெளிப்படையாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனெனில் இது ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல, பல தடவை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இது யாரையும் திருத்துவதற்காக அல்ல, ஒரு சாதாரண பார்வை என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தொடர்பாடல் குறைபாடு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் ஒரு சம்பந்தப்பட்ட விடயம், இப்பொழுது வயமேமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்,
அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நல்ல வல்லுநர்கள், புலமை மிக்கவர்கள், நிபுணர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலே ஜமைத்த உலமாவின் பிரதிநிதித்துவம் இருந்தது என்று கூறியதை இல்லை என்று நிராகரிப்பதானது, அதற்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுகின்றது. அந்த ஆதாரம் இல்லாமல் இல்லை அங்கே ஜமைத்த உலமா செல்லவில்லை என்று கூறுவதும் அது வயமையினுடைய செயற்பாட்டை கூட மட்டம் தட்டக்கூடியதாக அமைந்து வருகின்றது. இது நான் நினைக்கவில்லை யாரும் வேண்டும் என்று செய்கின்றார்கள் என்று. நிச்சயமாக முபாரக் மௌலவி அவர்கள் வேண்டுமென்று இப்படியான ஒரு அறிக்கையை விடுவார் என்ற எந்த ஒரு சிறிய அணு அளவு நம்பிக்கை கூட எனக்கே இல்லை. ஆனால் இங்கே ஒரு புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது, நிச்சயமாக ஒரு தொடர்பாடல் குறைபாடு இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதில்லை, ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதில்லை. இதன் குறைபாட்டின் காரணமாகத்தான் இன்று இந்த பிரச்சனை, நாம் யாரோடு உரையாட வேண்டும், யாரோடு செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி நமக்குள்ளே ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. எனவே ஜமியத்துல் உலமா இல்லை, வயமுமே இல்லை, கலீல் மௌலவி என்ற ஒரு தனி நபர் அங்கே வரும்பொழுது அவர் யாருடைய அதிகாரத்திலே, யாருடைய அறிவுறுத்தலின் பேரிலே, எந்த அதிகாரத்திலே அங்கே சென்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்து அங்கே அந்த மனிதர் தனி மனிதர் தாக்கப்படுகின்றார். நினைக்கிறேன் இதன் பொறுப்பினை முழு சமூகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு பாரிய புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது. நிச்சயமாக அந்த புரிந்துணர்வு குறைபாடு தமிழ பள்ளி நிர்வாகத்திடமும் இருக்கின்றது. அவர்களுக்கு கூட இந்த விடயம் தெரியவில்லை. ஏன் கலீல் மௌலவி ஏன் சென்றார் என்ற விடயம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்களை பொறுத்தவரையிலே நாம் அவரை செல்லும்படி கேட்கவில்லையே, நாம் தானே இங்கு வாழ்கின்றோம், எம்முடைய அபிலாஷைகள், எம்முடைய விருப்பங்கள், எம்முடைய நிலைப்பாடுகளுக்கு அப்பால் எவ்வாறு இவர் செல்ல முடியும், அவர் யார், எம்மை கேட்காமல் ஏன் அவர் சென்றார் என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே வயமேமையுடன் உரையாடும் பொழுது, ஆம் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரு அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அந்த வழங்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையிலே வயமேமே தமது செயற்பாட்டிற்கு அல்லது தாம் செய்ய நினைக்கும் செயற்பாட்டிற்கு தகுந்தவர் என்று கருதியவரை அங்கே அனுப்பியிருக்கின்றது. எனவே கலீல் மௌலவி தெளிவுபடுத்திவிட்டார், நான் முதலாவது தடவை சென்றது எனது விருப்பத்தின் பேரில் சென்றாலும் இரண்டாவது தடவை அப்படி நான் செல்லவில்லை என்று. எனவே நாம் இவற்றை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, வெளியிலிருந்து அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவைகளில் பார்க்காமல் ஒரே நேரத்தில் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக பிரதானமான விடயம்தான் இங்கே ஒரு புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது. இந்த புரிந்துணர்வு குறைபாட்டினை தீர்க்க வேண்டியது சமூகத்தின் கடமை மாத்திரமல்ல, இதில் ஈடுபட்ட அனைவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. குறிப்பாக வயமுமே தலைவர் என் கே டீன் அவர்களிடம் இது தொடர்பான ஒரு பாரிய தெளிவு இருக்கின்றது. அதே நேரம் கலீல் மௌலவி அவர்களிடமும் ஒரு தெளிவு இருக்கின்றது, நான் ஏன் அங்கு சென்றேன் என்று. ஆனால் இந்த விடயம் பள்ளிவாசலிடம் எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா என்பதிலே ஒரு குறைபாடு இருக்கின்றது. அதற்கான பதிலானது, ஆம் ஏற்கனவே கையளிக்கப்பட்ட ஒரு விடயம், அந்த விடயத்தினை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எமது பொறுப்பாக மாறுகின்றது என்பது வயமேமையின் நிலைப்பாடு. நல்லது, இந்த நிலைப்பாட்டிலே பள்ளி நிர்வாகம் அந்த நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதாவது நாம் இன்னும் ஒரு மூன்றாம் தரப்பு அல்லது இன்னும் ஒரு அமைப்பிடம், சமூக அமைப்பிடமோ அரசியல்வாதியிடமோ அல்லது யாரிடமோ இந்த விடயத்தை நாம் ஒப்படைத்து விட்டோம், இதற்கு பிறகு நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைப்பாட்டிற்கு பள்ளி நிர்வாகம் வந்துவிட்டதா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கான விடையாக பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக அதில் அவர்களிடமும் ஒரு குழப்பமான நிலை இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய நிலைப்பாடானது இந்த யார் அங்கு சென்றாலும் செல்பவர்கள் எம்மை சரியாக பிரதிநிதித்துவம் செய்வார்களா என்ற ஒரு சந்தேகம், அல்லது அவர்களுடைய ஒரு சிறு பயம் என்று கூறலாம். காரணம், இந்த குறிப்பிட்ட அதாவது பள்ளியில் ஈடுபட்டவர்களை தவிர வேறு யாருக்குமே அங்குள்ள விவரங்கள் தெரியாது, வேறு யாருக்குமே அங்கிருக்கக்கூடிய விடயங்களின் ஆழம் தெரியாது, உண்மை தெரியாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. உதாரணமாக நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கலீல் மௌலவி அவர்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், சுமங்கல தீரர் அவர்கள் தன்னிடம் இருக்கும் உறுதி பத்திரங்களை காட்டி, இந்த உறுதி பத்திரங்களின் மூலம் இது இவ்வாறானதுதான், இது பன்சல அதாவது விஹாரைக்கு சொந்தமானதுதான் எனும் அடிப்படையிலே கூறியிருந்தார் என்று. ஆனால் பள்ளி நிர்வாகத்திடம் பேசும்பொழுது பள்ளி நிர்வாகம் அவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் வேறு ஒரு வேர்ஷன் வடிவம் இருக்கின்றது. அதாவது அவர்கள் வேறு ஒரு காணி பத்திரத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்களது கூற்றுப்படி கலீல் மௌலவியும் கூறியது போன்று, அதாவது அவருக்கு கலீல் மௌலவிக்கு சுமங்கல தேரரினால் கூறப்பட்டது போன்று, அங்கே யாரோ ஒரு உதுமாலபை வந்து அவருக்கு ஒரு இனாமாக வழங்கப்பட்ட இடம் அல்ல, ஒரு கூட்டினை அல்லது வீட்டினை உருவாக்கி கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல, இது பணம் கொடுத்து கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு நிலம்,
என்ற அடிப்படையிலே அவர்களது காணி உறுதி அந்த உறுதி பத்திரம் அவர்களிடம் இருக்கின்றது. எனவே இது சுமங்கலத்தேரர் திடீரென உருவாக்கிய ஒரு புண்ணிய பூமியின் அடிப்படையிலே, திடீரென அவர் சொல்லக்கூடிய விடயத்தின் அடிப்படையிலே உருவாகின்றது. சரி, அப்படி தான் இருந்தால் கூட அந்த புண்ணிய பூமி என்று அவர் கூறியக்கூடிய இடத்திற்கு சற்று அப்பால் அந்த பாதை, இப்பொழுது ஒரு பாதை உருவாக்கப்படுகின்றது. அந்த பாதை பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலை ஊடர்த்து தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. இருந்தாலும் அப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டால் அந்த பாதையின் மறுபுறத்தில், அதாவது தற்போது இந்த பள்ளிவாசல் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிற்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்திலே இவர்களுடைய காணி இருக்கின்றது. அந்த காணி தரப்பட்டால் அங்கே எம்மால் எமது பள்ளியை நிர்வகிக்க முடியும், நிர்மாணிக்க முடியும் என்பதுதான் அவர்களது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆம், இந்த அதாவது இந்த சங்கவர்தனை அபிவிருத்திக்கு நாம் ஒத்துழைப்பதாக இருந்தால், ஏற்கனவே அவர்களுடைய முதலாவது குற்றச்சாட்டானது இந்த ஒட்டுமொத்த விடயமே ஒரு சோடிப்பு, இங்கே எந்த உண்மையும் இல்லை, சுமங்கலத்தேரர் கூறுவது போன்று ஒரு புண்ணிய பூமி இருக்கவில்லை. இரண்டாவது, அப்படி ஒன்று வந்தால் சரி, நாட்டின் அபிவிருத்திக்கு நாம் இணங்குவதாக இருந்தால் நாம் இந்த இடத்தை விட்டு, இந்த பிரதேசத்தை விட்டு நகர முடியாது, வேண்டுமென்றால் பள்ளியை 100 மீட்டர் தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு சுமங்கலத்தேரர் இணங்குவதாக இல்லை என்பதை நாம் கண்கூடாக கண்டிருந்தோம். அதாவது சுமங்கலத்தேரர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார், இந்த பகுதியிலேயே இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அதே நேரம் வயமே தலைவர் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், அவர் அங்கே முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று கூறவில்லை, புண்ணிய பூமிக்கு அப்பால் வேறு ஒரு இடத்திலே வரலாம் என்று. நல்லது, இப்பொழுது இந்த புண்ணிய பூமி என்ற ஒரு விடயம் வருகின்றது. இந்த புண்ணிய பூமி என்ற ஒரு விடயம் இலங்கை சட்டத்திலே அல்லது ஒரு காணி நிலத்திலே பதியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றதா, பாராளுமன்றத்திலே இது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றதா, அதற்கான சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்று ஒரு கேள்வி வரும் பொழுது கலீல் மௌலவி தந்த ஒரு தகவல் முக்கியமானது. இந்த நிலம், இந்த பிரதேசம் புண்ணிய பூமி என்பதற்கான சட்ட வரைவினை பற்றி பேசிய அந்த விவரங்கள் கேசட் பண்ணப்பட்டது பாராளுமன்றிலே இந்த வருடம்தான், 2014 என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார். அப்படியானால் அந்த நேரத்திலே அவரும் கேட்கும் கேள்வி, இந்த முஸ்லிம் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், இது இதற்கு முன்னர் இருக்கவில்லையே, 2014 தானே வந்தது, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கின்றார். இந்த கேள்விகளின் அடிப்படையிலும் நாம் இங்கே பள்ளி நிர்வாகத்திடம் சில விடயங்களை அறிய வேண்டியதாக இருந்தது. எனவே நான் பள்ளி நிர்வாகம் சார்பாக பேசவல்ல ஹரிஸ் அவர்களிடம் முதலில் கேட்ட கேள்விதான், வயமேமையின் ஈடுபாடு தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது என்று. அதனை அவர் இங்கே விளக்குகின்றார், அதை சற்று செவிமடுப்போம். நிர்வாகத்திலே எல்லோரும் வையம்எம்ஏ முஸ்லீம் தலைமைத்துவங்கள், முஸ்லீம் அமைச்சர்மார்கள், ஜமியத்து உலமா தலைமைத்துவங்கள், எல்லாரும் முஸ்லீம் பிரமுகர் எல்லோரும் எங்களுடன் ஒத்துழைப்புடன் தான் இருந்தார்கள், இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நிர்வாகம் என்ற வகையிலே, கம்புள்ளை வாசிகள், ஊர்வாசிகள் என்ற வகையிலே நாம் தலைமைத்துவங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த முஸ்லீம்கள் கம்புள்ளையிலே இவ்வளவு காலம் போராடி இந்த பள்ளியை தற்காத்துக் கொள்வதற்காக போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டு வந்து அல்லாவிடம் துவா பிரார்த்தனையிலும் கவலையிலும் அச்சத்தோடும் பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருந்த எமக்கு கடைசி வரைக்கும் இந்த முஸ்லீம் தலைமைத்துவங்கள் வையன்மையாக இருக்கலாம், ஜெயமாக இருக்கலாம், பள்ளிகள் சம்மேளனங்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக முஸ்லீம் உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரும் எமக்கு உதவியாக இருந்தார்கள், நாம் அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கடைசி வரங்காட்டியும் ஒரு மசூராவின் கீழே, ஒரு மசூராவின் அடிப்படையிலே எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவின் கீழ் நாம் இதை முன்னெடுத்து செல்வோமா இருந்தால் இதில் ஒரு வெற்றியை காண முடியும். நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொன்றையும் கையாள சென்றால் எமக்கு ஒரு மசூரா அடிப்படையிலே நாம் இயங்காவிட்டால் எமக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் எமக்கு உள்ளத்திலே இருக்கிறது. இதனால் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லோரையும் சேர்த்து கொண்டு முஸ்லீம் தலைமைத்துவங்கள் எங்களுடைய நிர்வாகத்தோடு ஆலோசித்துக் கொண்டு இந்த தம்புள்ளை ஹிஸ்டரி, தம்புள்ளை பள்ளியிலே என்ன நடந்தது, பள்ளி உருவாகியது எப்படி, இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதை தெரிந்தவர்களோடு தான் கதைக்க போக வேண்டும். இல்லாவிட்டால் எம்மை ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கிவிட வேணாம் என்பதுதான் எம்மனுடைய கோரிக்கை. நேர்கள் முஸ்லிம் குரலோடு எழுதியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நம்முடைய உரையாடி சென்றவர் தம்பளை பள்ளி நிர்வாக
சபையின் சார்பாக பேச வல்ல திரு ஹாரிஸ் அவர்கள், அவர் நிச்சயமாக அவரிடமிருந்து வந்த விடயங்கள் நான் ஏற்கனவே விளக்கமாக கூறியது போன்று, யாராவது உதவி செய்ய வேண்டும், எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், ஆனால் எமக்கு ஊடாக உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லது அந்த துணையிலே அமைந்ததாக இருக்கின்றது. இப்பொழுது என்னிடம் எழுந்த ஒரு முக்கியமான கேள்விதான், இந்த நிலம் தொடர்பாக இருவேறு வேர்ஷன்ஸ் வடிவங்கள் இருக்கின்றன, இருவேறு விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த நிலம் புண்ணிய பூமிக்குரியது என்று 1930 ஆண்டிலிருந்து புண்ணிய பூமிக்குரியது என்று சுமங்கல தேரர் கூறுகின்றார். ஆனால் புண்ணிய பூமி என்ற ஒரு விடயமே இந்த வருடம் தான் பாராளுமன்ற அன்சாட்டிலே பதியப்பட்டது என்று கலில் மலவி கூறுகின்றார். அதே போன்று தமிழ பள்ளி நிர்வாகம் சார்பிலே, இல்லை இது நாம் பணம் கொடுத்து பெற்றுக்கொண்ட ஒரு நிலம், எனவே நாம் இதை பெற்றுக்கொண்டதற்கான காணி உறுதி எம்மிடம் இருக்கின்றது, அதற்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மூன்று வடிவங்கள் அதே போன்று அரசியல்வாதிகளின் ஈடுபாடுகள் இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பாரிய சிக்கல் இருக்கின்றது. சரி, அப்படியானால் இந்த சர்ச்சைக்குரிய காணியை ஏன் நீதிமன்றம், இந்த காணி விவகாரம் ஏன் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடாது என்பது, நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் செல்லுமாக இருந்தால் அங்கு ஒரு தீர்ப்பு வரும். இந்த காணி ஆம் யாருக்குரியது, சட்ட ரீதியாக இது யாருக்குரியது என்ற ஒரு தீர்ப்பு வரும். அவ்வாறு நீதிமன்றக்கு செல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா, அல்லது இதுவரை செல்வதற்கான ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்களா என்று அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தொடர்பாக நான் திரு ஹாரிஸ் அவர்களிடம் வினவியிருந்தேன். அதற்கான பதில், அவரது பதில் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை தற்போது செவிமடுப்போம். நாம் இலங்கையிலே ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல், ஜனாதிபதி அவர்கள் இந்த பள்ளி இங்கே உள்ள பள்ளிதான் ஒன்றும் ஆகாது என்று கூறிய ஒரு நம்பிக்கையில் தான் நாம் இதுவரங்காட்டியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அரச மட்டத்திலோ சட்டபூர்வமாகவோ நாம் பேச போவதாக இருந்தால் அதையும் தலைமைத்துவங்களுடன் ஆலோசித்து, ஜெமியத்துல் உலமா அமைச்சர்கள், முஸ்லிம் பிரமுகர்கள் அவர்களுடன் ஆலோசித்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். எமக்கு நாம் உருவாசிகள், அதனுடைய சரித்திரம் தெரிந்தவர்கள். ஆனாலும் ஒரு மசூதாவின் அடிப்படையில் தான் நாம் இயங்குவோம் அல்லாமல் தன்னிச்சையாக தன் முடிவுகளுக்கு நாம் செய்ய போக மாட்டோம் என்ற கருத்து தான் சொல்ல விரும்புகிறேன். www.muslimkural.com, nilafm.com, tbcuk.com மற்றும் www.sonagar.com பல இணையதளங்கள் ஊடகம் நேர்கள் இந்த வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது முஸ்லிம் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியிலே தமிழ் விவகாரம் தொடர்பாக நமது மத்தியிலே, நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே ஏற்பட்டிருக்கும் ஒரு புரிந்துணர்வு குறைபாட்டினை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இன்றைய மக்கள் மன்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நேர்கள், உங்களுடைய இணைப்பினை நான் தவிர்த்து வருகின்றேன். இங்கே பேசப்பட வேண்டிய விடயங்கள் திசை திரும்ப கூடாது, அது முதலாவது ஒரு காரணம். இரண்டாவது, அவர்களுக்கான பேசுவதற்காக அவர்களுக்கான வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகள் இவற்றை வேறு வழியில் எடுத்துச் சென்றுவிடும். எனவே அவர்களுடைய வடிவங்கள் தான் இன்று அவசியமாகின்றது. ஏனெனில் இன்று மூன்று தரப்புகள் இந்த விடயத்திலே ஈடுபட்டிருக்கின்றன. ஒன்று பள்ளி நிர்வாகம், இரண்டு வயமே, கலில் அடுத்ததாக கலில் மௌலவி. கலில் மௌலவி நிச்சயமாக வயமேயினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே ஈடுபட்டார், செயற்பட்டார் என்று அவர் தெளிவாக்கியிருக்கின்றார். அதனை வயமே தலைவரும் இங்கே இந்த இடத்திலே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றார். அதே போன்று வயமே தனிச்சையாக செயற்படவில்லை, வயமே செயற்பட்டதானது ஜமத்து உலமா, அதே போன்று ஷூரா கவுன்சில், இப்படி சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள், அதே அதை அது மாத்திரமன்றி பள்ளி நிர்வாகத்தின் ஒப்புதலுடனும் செயற்பட்டதாகவே அவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் பள்ளி நிர்வாகம் சார்பிலே அவர்களுடைய விளக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தம்முடனும் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும், தம்முடைய அறிவுரை அல்லது தம்முடைய தம்மிடம் இருக்கக்கூடிய விடயங்கள் கேட்டறிந்து அது தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யாரும் எமது அபிலாஷைகளுக்கு வெளியிலே திடீரென எம்ஐ ஓவர் ரைடிங் என்று கூறுவோம், மேவி என்றும் கூறலாம், அதாவது எம்ஐ மேவி, எமக்கு மேலாக சென்று இதனை யாரும் கையாளக்கூடாது என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இது ஒரு சிறிய விடயம், மிகச்சிறிய விடயம். இதற்கான தெளிவு எங்கிருந்து பிறக்க வேண்டும் அல்லது யாரிடம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் நான் நினைக்கின்றேன் இங்கே இரண்டு தரப்பினர் தான் இங்கே இதில் ஈடுபட்டு பேசிக்கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அது பள்ளிவாசல் நிர்வாகமும் வயமே. வயமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் என்று கூறக்கூடிய வல்லுநர்களுடைய அமைப்பு, அவர்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலே அவர்களிடம் வழங்கப்பட்ட இந்த விடயம் கையளிக்கப்பட்டுவிட்டது என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பள்ளி நிர்வாகம் இந்த விடயத்தினை முழுமையாக வயமேயிடம் கையளித்து விட்டதா இல்லையா என்பதை பள்ளி நிர்வாகம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் தெரியப்படுத்தவும் வேண்டும். இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையிலே ஆம், இதை நீங்கள் முழுமையாக மூன்றாம் தரப்பிடம் ஒப்படைத்து விட்டீர்களா, அல்லது உங்களுடைய செயற்பாட்டுடன் தான் வயமேமை தொடர்ந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றதாக இருந்தால் அது வயமேமைக்கு எத்தி வைக்கப்பட்டு விட்டதா,
என்ற கேள்விகள் இருக்கின்றது. இந்த இரண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த இரண்டு கேள்விகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது மாத்திரமன்றி ஒரு நினைக்கிறேன் ஒரு உரையாடலிலே ஒரு சந்திப்பிலே தீர்வு காணப்படக்கூடிய ஒரு விடயமாகும். ஒரே ஒரு சந்திப்பிலே நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை பள்ளி நிர்வாகம் சார்பான அனைவருமே வயமேக்கு அழைக்கப்படுவதாக என்கேடின் அவர்கள் தலைவர் என்கேடின் அவர்கள் என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே அந்த சந்திப்போடு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அனைத்து நிர்வாக சபை உறுப்பினர்களும் அவரை சென்று சந்திக்கப் போகின்றார்கள். சந்திக்கும் பொழுது அவர்களிடம் இந்த கேள்வி, அதாவது வயமே தனிச்சையாக செயற்பட முடியுமா இல்லையா, அல்லது பள்ளி நிர்வாகம் சார்பிலே வயமேயிடம் முழுமையாக இந்த விடயத்தை அவர்கள் கையளித்து விட்டு ஒதுங்கி இருப்பதா, அல்லது பார்த்து கொண்டிருப்பதா, அல்லது அவர்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், அவர்களும் இணைந்துதான் இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றதா, இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வினை எதிர்வரும் திங்கட்கிழமை இன்ஷால்லா நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கிடையிலே நாளைய தினம், அதாவது ஞாயிறு, சில வேளைகளில் நேர்கள் மீள் ஒலிபரப்பில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நாளைய தினம் ஞாயிறு என்று நான் குறிப்பிடுவது ஜூன் 8ஆம் தேதி. இந்த ஜூன் 8ஆம் தேதி பிரதமருடன் வயமே அமைப்பினர் பிரதிநிதிகள் இந்த விடயம் தொடர்பாக உரையாடுவதற்காக கலந்துரையாடுவதற்காக சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் போதும் வயமேயினால் வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கின்றது. அதாவது பள்ளி நிர்வாகத்தின் விருப்பு என்ன, விருப்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது பள்ளி நிர்வாகம் அந்த குறித்த பிரதேசத்திலிருந்து பள்ளியை அகற்றிவிட்டு எங்கோ செல்வதற்கு விரும்பவில்லை. பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே அந்த இடத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எனவே அந்த இடத்திலே அவர்கள் மேலதிகமாக இணங்கிய அல்லது இணங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பாதை, தமிழி புனித பூமி என்று கூறக்கூடிய அந்த விகாரைக்கு செல்லும் செல்லக்கூடிய A9 பாதை, A9 பாதையிலே பள்ளியை ஊடறுத்துத்தான் அந்த பாதை செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் நிலைப்பாடாக இருந்தால், அவ்வாறு அது உடர்த்து செல்வதால் தான் நாட்டிற்கு அபிவிருத்தி வருமாக இருந்தால், அந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நாம் இணங்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அந்த பாதையின் ஓரத்தில் அடுத்த பக்கத்திலே பள்ளி அமைக்கப்பட வேண்டும். அங்கிருந்து அகற்றப்பட்டு ஏதோ ஒரு இடத்திற்கு அந்த பள்ளி எடுத்துச் செல்லப்பட முடியாது என்பது பள்ளி நிர்வாகத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அதாவது ஒரு சில விட்டுக் கொடுப்புகள் அவசியமாகின்றது. அந்த விட்டுக் கொடுப்புகளில் ஒன்றாக அவர்கள் இணங்கக்கூடிய விடயம், இந்த பள்ளிவாசல் அமைந்ததிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலே, அதாவது பாதை நடுவாக சென்றால் 100 மீட்டர் தொலைவிலே அந்த காணியிலே பள்ளியை அமைத்துக் கொள்ளலாம். அந்த காணி அவர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய காணி என்பது அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. எனவே இந்த வேண்டுகோளுக்கு புறம்பாக அல்லது இந்த வேண்டுகோளை நிராகரிக்கும் வகையிலோ அல்லது அவர்களை லெட் டவுன் என்று கூறுவோம், அவர்களை தாழ்த்தும் வகையிலோ இயங்க மாட்டோம் என்பது வயமேமையின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. வயமேமையும் அங்கே சுமங்கல தேரருடனோ அல்லது நாளை பிரதமருடனோ அல்லது இன்னும் ஒரு நாள் ஜனாதிபதியுடனோ எப்போது உரையாடினாலும் தமிழ பள்ளி நிர்வாகத்தின் இந்த விருப்பத்திற்கு எதிராக இயங்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். அதன் தலைவர் என்கேடின் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே நான் நினைக்கின்றேன் பள்ளி நிர்வாக சபை திங்கட்கிழமை அல்லது எதிர்வரும் எந்த சந்திப்பிலே ஏதாவது ஒரு தொலைபேசி உரையாடலில் கூட அவர்கள் தொடர்ந்து ஒரு என்கேடின் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கூறியது, ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஆக குறைந்தது 10 முறையாவது நாம் தொடர்பில் இருக்கின்றோம். குறிப்பாக பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலே சலீம் அவர்கள், திரு சலீம் அவர்கள் என்கேடின் அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள். எனவே நினைக்கிறேன் இது ஒரு களையப்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சிறு சந்தேகம். இந்த சந்தேகத்தை அவர்களால் தீர்த்து கொள்ள முடியும். இதில் அடுத்து விடயம் தான், அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விடயம் தான் கலீல் மௌலவி அவர்களுடைய ஈடுபாடு. கலீல் மௌலவிக்கும் தற்போது நினைக்கிறேன் பள்ளி நிர்வாகத்தின் மீது ஒரு லேசான கோபம் இருக்கின்றது. அந்த கோபம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் அவர்களுக்காக தனி சென்றேன், அவர்கள் ஏன் என்னை நிராகரிக்கிறார்கள் அல்லது என்னை ஏன் தவறாக பார்த்தார்கள் என்ற ஒரு நியாயமான ஒரு கோபம். இது கூட புரிந்துணர்வு குறைபாடு தான். என் கலீல் மௌலவி தன்னிச்சையாக முதற்றவை சென்றார் என்ற ஒரு குற்றம் அல்லது ஒரு குற்றச்சாட்டினை இவர்கள் மத்தியில் இருப்பதனால் இரண்டாவது தடவையும் அவர் அப்படித்தான் சென்றிருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு பள்ளி நிர்வாகத்திடம் இருக்கின்றது. ஆனால் பள்ளி நிர்வாகத்திற்கு தற்பொழுது இல்லை, அது வயமே ஊடாகத்தான் இரண்டாவது தடவை அவர் சென்றிருந்தார் என்ற விடயம் பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நானும் தனிப்பட்ட ரீதியிலே அவர்களிடம் இதை கூறியது மாத்திரமன்றி முடிந்தால் உடனடியாக கலீல் மௌலவியுடன் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை சுமூகமாக முடித்து கொண்டு இன்னும் ஒரு தடவை கலீல் மௌலவி ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருந்தார். முதலாவது சந்திப்பு தனிச்சையாக இடம்பெற்றது, இரண்டாவது சந்திப்பு வயமே ஊடாக சந்தித்திருந்தேன். ஆனால் அந்த சந்திப்பின் முடிவிலே நான் எனது சமூகத்திடம் சென்று பேசிவிட்டு 3ஆம் தடவை வருகின்றேன் என்று அவர் கூறியதாக,
அப்படியானால் மூன்றாம் தடவை ஒரு சந்திப்பு நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் பயமெம்மே அது சார்பாக அனுப்பப்படும் கல்விமலவியோ அல்லது வேறு பிரதிநிதிகளோ அல்லது பள்ளி நிர்வாகமோ இவர்கள் எல்லோரும் எல்லோரும் ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் அடிப்படையிலே அல்லது எல்லோருடைய மஷூராவின் அடிப்படையிலே இந்த சந்திப்பில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் அமையமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் அடுத்த சந்திப்பு அது யார் இணைந்து கொண்டாலும் யார் பிரதிநிதித்துவம் செய்தாலும் கலில் மூலவியாக இருக்கட்டும் அல்லது என் கே டீன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வயமே சார்பிலே டாக்டர் இக்பாலாக இருக்கட்டும் அல்லது ஜமீத்துல் உலமா சார்பிலே தாசி மூலவியாக இருக்கட்டும் அல்லது முபாரக் மூலவியாக கூட இருக்கலாம் யார் சென்றாலும் நமக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடு வராது என்பது ஒரு மிக தெளிவான விடயம். எனவே இதற்கு நமக்கு அவசியமாவது எது என்று பார்க்கும் பொழுது எல்லோரும் ஒரு இடத்திலே அமர்ந்து இதற்கான ஒரு முடிவை மஷூராவை மேற்கொள்வதாகும். இது அவ்வளவு கடினமான விடயம் இல்லை. அதே போன்று நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போன்று இந்த ஜமீத்துல் உலமா சபையிலே இருக்கக்கூடிய இந்த தொடர்பாடல் பிரச்சனை நிச்சயமாக சமூகத்திலே பாரிய குளறுபடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜமீத்துல் உலமாவும் ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டும். இது ஒரு தடவை இரண்டு தடவைகள் அல்ல. வயமேமே சார்பிலே இந்த குறித்த விவகாரத்திலே வயமேமேயிடம் ஜமீத்துல் உலமா சார்பிலே ஒரு பிரதிநிதி இருக்கின்றார், அவர் தொடர்பில் இருக்கின்றார், அவரது அனுமதியும் இருக்கின்றது, அவரது ஒப்புதல் இருக்கின்றது, இணக்கப்பாடு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக வயமேமே தலைவர் என் கே டீன் அவர்கள் கூறியிருந்தார். எனவே நினைக்கிறேன் இந்த தொடர்பாடல் பிரச்சனைகளை நீக்கிவிட்டு ஒருவரோடு ஒருவர் சரியான முறையிலே அல்லது ஒரு நினைக்கிற செயற்பாட்டு முறையில் அல்லது ஒரு செயற்பாட்டு முறை மாற்றம் வேண்டும். உங்கள் பிரதிநிதி ஒருவர் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது ஒரு வேறு ஒரு அமைப்போடு தொடர்பில் இருப்பதற்கு ஒரு குறித்த நபர் இருப்பாராக இருந்தால் அவர் அந்த சந்திப்பை மேற்கொண்டால் அவர் மீண்டும் வந்து செயலகத்திற்கு தம்முடைய நடவடிக்கை தொடர்பான ஒரு அப்டேட் ஒரு விளக்கத்தினை தர வேண்டிய ஒரு செயல்முறை அல்லது ஒரு பொறிமுறை அவசியமாக இருக்கின்றது. இந்த சிறு சிறு விடயங்களின் குறைபாட்டின் அடிப்படையினால் இன்று நம்ம சமூகத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பிரச்சனைகளில் உண்மையிலேயே ஒரு பாரிய தலையீடியாக அல்லது ஒரு பாரிய கவலைக்குரிய விடயமாக அமைந்து கொண்டிருக்கும் இந்த தம்புல பழி விவகாரம் தொடர்பாக நாம் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இது ஒரு பாரிய தடையாக இருக்கின்றது. நிச்சயமா இதிலே யார் எதற்காக எப்படி என்பதை விட நாம் எல்லோருமாக இணைந்து அல்லாஹ்வின் இல்லத்தை பாதுகாப்பதற்காக இயங்குகின்றோம். அது மாத்திரமன்றி ஒரு இணக்கப்பாட்டுடன் ஒரு சமூக ஒற்றுமையை பேண வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த சமூக ஒற்றுமை என்பது சாதாரண விடயம் அல்ல. நம்ம சமூகத்துடனான ஒற்றுமை மாத்திரமன்றி தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிங்கள முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் பேண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே இது ஒரு வேலை திட்டம், பலருடைய மஷூராக்கள் ஆலோசனைகள் பெறப்பட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை திட்டம். இன்ஷா அல்லா இந்த பிரச்சனை தொடர்பாக ஒருவரை ஒருவர் சாடுவது அல்லது ஒரு ஒரு பக்க சார்பில் இருந்து ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வதற்கான அடிப்படை அல்லது பிரச்சனை என்பது நினைக்கணும் புரிந்துணர்வு குறைபாடுனால் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தது. அதை நாம் இனி கலைந்து கொள்வோம். அடுத்த சந்திப்பானது இவர்கள் மத்தியில் இடம்பெற போகும் அடுத்த சந்திப்பு இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நாம் கருதுவோம். அந்த முற்றுப்புள்ளி வைக்க தேவையான அடிப்படை தான் இந்த ஒவ்வொரு தரப்பினருடைய கருத்துக்களையும் மற்ற தரப்பினரோடு பகிர்ந்து கொள்வது. எனவே நினைக்கின்றேன் அதை செய்வது நமது ஊடகத்தின் கடமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கலைமொழியினுடைய கருத்துக்கள் தற்போது பள்ளி நிர்வாகத்தை சென்று அடைந்திருக்கின்றது. பள்ளி நிர்வாகத்தின் கருத்துக்கள் கல்விமொழியை அடைந்திருக்கின்றது. அதே போன்று இவர்கள் இருவருடைய கருத்துக்களும் வயமெமையை அடைந்திருக்கின்றது. வயமெமையின் ஒட்டுமொத்த கருத்து ஜமீத்துல் உலமாவை அடைந்திருக்கின்றது. இவர்கள் அனைவருடைய கருத்தும் சமூகத்தை அடைந்திருக்கின்றது. இதுதான் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். நாளைய தினம் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஞாயிறு அன்று பிரதமரை சந்திக்க செல்கின்றார்கள். இந்த விடயம் சுமூகமாக பேசப்பட வேண்டும். எல்லோருடைய துவா பிரார்த்தனைகளை துவாவை இணைத்துக் கொள்வோம். நாம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எல்லோருடைய நம்முடைய துவாவை இணைத்துக் கொள்வோம். அதன் அடிப்படையிலே அனைத்து தரப்பும் தமக்கிடையே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு குறைபாடுகளை களைந்து ஒரு சுமூகமான முறையிலே ஒற்றுமையான முறையிலே இந்த விடயத்தை கையாள வேண்டும். இங்கே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை, யாரிடமும் வேற்றுமை இல்லை. ஒரு சிறு புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது. யார் யாரால் நியமிக்கப்பட்டார்கள், ஏன் அங்கு சென்றார்கள் என்று அதுக்கான தெளிவு இப்பொழுது பிறந்திருக்கின்றது. அடுத்த சந்திப்பிலே இந்த அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அதே போன்று நம்ம சமூகத்தாரும் அவசரப்பட்டு சில விடயங்களை ஒரு பாரிய ரீதியிலே குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விட்டு இப்படியான சந்தர்ப்பங்களிலே இன்ஷா அல்லா நமது பிரார்த்தனைகளை முன்வைத்து நமது சகோதரர்களுக்காக அல்லாஹ்வின் நிலத்தை பாதுகாப்பதற்காக முன் செல்லும் இந்த சகோதரர்களுக்காக அவர்களது நடவடிக்கைகள் வெற்றி பெறுவதற்காக நாம் எல்லோருமாக பிரார்த்தித்துக் கொள்வோம். நல்ல தினங்களை அப்படியானால் இன்னும் ஒரு மக்கள் மன்றம் நேரத்திலே உங்களோட நேரலையில் இணைந்து கொள்வோம். அதுவரை இன்றைய தினம் இந்த தம்பள விவகாரத்தை இந்த விஷய நிகழ்ச்சிக்காக நம்மோடு
இங்கே இணைந்து கொண்ட பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, ஜெசாக்கல்லா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த நிகழ்ச்சியையும் இந்த நேரத்தில் நிறைவேற்று இன்னும் ஒரு நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் இவன் இர்ஃபான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது முஸ்லிம் குரல்.